அன்பர்களே, பிரம்மச்சரியம் என்பது அருமையான வரப்பிரசாதம். வானுலக இன்பத்தை இவ்வையகத்திலேயே அனுபவிக்க ஆசைப்படுகிறவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். பிரம்மச்சரியத்தினால் உள்ளம் உறுதியடையும், உடல் உரம் பெறும், முகத்திலே ஞான ஒளி வீசும். முகத்திலே ஞான ஒளி வீசும். ஆமா, இப்ப நம்ம முகத்துல ஞான ஒளி வீசுதோ? வீசும் வீசும். பிரம்மச்சரியம் சினத்தை அடக்கும். சினத்தை அடக்கினால் சிந்தை அடங்கும். ஆமா, சிந்தை அடங்கினால் சிங்கத்தை அடக்கலாம். ஆஹா, சிங்கத்தை கூட அடக்கலாமா? நீர்மேல் நடக்கலாம், நெருப்பில் படுக்கலாம், காலனை தடுக்கலாம், ககனத்தில் பறக்கலாம். ஆஹா ஆஹா, நான்சென்ஸ். சைத்தான் மனிதனை கெடுக்க எண்ணினான். பூமிக்கு அடியில் தங்கத்தையும் வைரத்தையும் புதைத்து வைத்தான். மரங்களிலே மது ரசத்தை உண்டாக்கினான். கடலுக்கு அடியில் முத்துக்களை பரப்பினான். இதனால் எல்லாம் மனிதன் கெட்டு போகவில்லை. சைத்தான் யோசித்தான், பூமிக்கு ஒரு பெண்ணை அனுப்பி வைத்தான். அவ்வளவுதான், மனிதன் கெட்டே போனான். முத்தழகு எஜமா, இதென்ன வீடா சண்டை கிடையா? நீங்க ஒரு பைத்தியம். குடும்பம்னா இப்படிதான் இருக்கும். ஆமா, குடும்பம் கசம் கணக்குல குழந்தைகளை பெத்து வச்சுக்கிட்டு குடும்பம். ஆமல குடும்பம், இதுக்கு நாமல்ல வருத்தப்படணும். இனிமே ஒவ்வொரு குடும்பத்திலயும் இவ்வளவுதான் குழந்தைகளை பெத்து வச்சுக்கலாம்னு ஒரு கட்டுப்பாடு சட்டம் வரணும்டா நம்ம இந்தியாவில. இனிமேலாவது பிரம்மச்சாரியா இருந்து சொல்லடா. பிரம்மச்சாரினா என்னங்க? பிரம்மச்சாரி இதுக்குதான் கல்வி அறிவு வேணுங்கிறது. இடியா, என்னுடைய அம்மா பார்வதி, உன் பிள்ளையினுடைய பிரம்மச்சரியம் முத்திக்கிட்டே போகுது. ஏண்டா கணபதி, எப்போதாண்ட உன் பிரம்மச்சரியத்துக்கு ஒரு முடிவு வரும்? வராது, ஒரு நாளும் வராது. அமெரிக்கா அணுகுண்டை கைவிட்டாலும் சரி, ரஷ்யா ஹைட்ரஜன் குண்டை கைவிட்டாலும் சரி, இந்தியா அகிம்சையை கைவிட்டாலும் சரி, இந்த கணபதி தன்னுடைய பிரம்மச்சரிய லட்சியத்தை கைவிட மாட்டான். பெரிய லட்சியவாதிக்கு பிறந்த பையன். ஆமா, எங்க கணபதி காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணாதானடா, எங்க காலத்துக்குள்ள ஒரு பேரண்டத்தை பார்த்து ஆனந்தப்படலாம். பொழுது விடிஞ்சு பொழுது போனா இதானா? கல்யாணத்தை பண்ணிக்க பிள்ளைய பெத்துக்க, கல்யாணத்தை பண்ணிக்க பிள்ளைய பெத்துக்க. அப்படி என்ன இப்ப உலகத்துல பிள்ளை பஞ்சம் வந்துட்டு? அதான் ஒரு நாளைக்கு 72,000 குழந்தை பிறக்குதாம. அறிவு கட்டவனா இருக்க, உலகத்தை பத்தி ஏன்டா பேசுற? வீட்டுல பூவானு கட்டுறதுக்கு ஒரு குழந்தை இல்லன்னா அதுக்கு என்ன? இந்தியாவில்தான் அநாத குழந்தைங்க ஆயிரக்கணக்கில் இருக்க. ஒன்னு என்ன, ஒரு 7-8 பிடிச்சு கொண்டாந்து கத்த விடுங்களேன். அது ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடா, நான் பிரம்மச்சரியா இருந்திருக்கணும். ஆமா யஜமா, இப்படியே விட்டுட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? என்ன பண்ண சொல்ற? வேணா அவனை கட்டி வச்சு உதைக்கலாம். கல்யாணத்தை எப்படி பண்ணி வைக்கிறது? வந்து என்ன, நல்ல அழகான பெண்களோட பழக வச்சா அவரு மனசு மாறினாலும் மாறிடும் யஜமா. ஆமாண்டா, இந்த பிள்ளைய பெத்த லட்சணத்துக்கு அந்த உத்தியோகம் ஒண்ணுதான் பாக்கி. அப்ப உனக்கு தெரிஞ்சாஜமா, உங்க தங்கச்சி மகனை வரவழைச்சு சின்னையாவுக்கு புத்திமதி சொல்ல சொன்னா? சொன்ன சின்ன சரிச்சுங்க, அவங்களே கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தாலும் வந்துடுவாங்க. உனக்கு யாரும் மூளை இல்லைன்னாங்களே? அது இல்லாதவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க யஜமா. சரிதான். அப்போ பார்வதி, நம்ம அம்பரவாண்ண வர சொல்லி லெட்டர் எழுதி விட்டுமா? ஏன், ஒரு தந்தி தான் கொடுத்துவீங்களே. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா என்னவா? வருஷம் பூராவுமே இந்த காலேஜ் இருக்க கூடாதா? அப்பா ரொம்ப தேங்க்ஸ். அப்பா கணேசா, விக்னேஸ்வரா, நானும் பத்மினி இந்த வருஷம் பாஸ் ஆக கூடாதுடா. அப்பனே, உனக்கு 1100 தேங்காய் கூற விடுறேன்டா எங்க அப்பா. பத்தி அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்.
आफ्टर मैरिज पेण्णु की तरह शादी होने के बाद मदवे मुझे मेले कल्याण तन सेशम पुरी इधर अदा ये पूर्ण कह करें यार रामा पैना कुड़ी चुम्बोजे तेल कोटना मदरी वाड़ा राव गाला ना इंगेर कर दो वनक प्रात रियो उंगले ये ना कितरिया दिगला वीटले लापन इंगेरा नेर को परिंगा नडा संधी दे अट्टा मदरी उड़ामा टांडा पाया नंबर start immediately to discuss Ganapati's marriage Balasundaram very good pati naan ungal kuda major avuk varren aha ha ha romba pramadam manadirku ganda mayile vaan vittu vanda nilave பபி நாளைக்கு சாயந்திரம் எங்க தெப்ப குடத்துல பக்கத்துல இருக்கிற பார்க்கல எஜமா எஜமா பட்டத்தை வந்துட்டாங்க வந்துட்டாங்க நமஸ்காரங்க எஜமா மங்களம் உண்டாகட்டும் வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா நான் கூட வரலான்னு இருந்தேங்க வாங்க எஜமா எங்களால முடிஞ்ச வரைக்கும் கடபதிக்கு புத்தி சொல்லி பார்த்தோம் ஒண்ணு நடக்கல போல இருக்கு ஆமாப்பா இனிமே நீதான் அவனுக்கு புத்தி சொல்லி பிரம்மச்சாரிய கிரகஸ்தனாக்கணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான்ப்பா அத்தை நீங்க கவலையே படாதீங்க இதுக்கு நான் ஒரு அருமையான ஐடியா பண்றேன் ஏதாவது பண்ணுங்க ஏஜமா அப்படிங்களா சரி நான்சென்ஸ் உப்பிண்டி அவன் பிரம்மச்சாரியாவே இருக்க போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சான்ல ஆமா இப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டானே அப்படி செஞ்சிருந்தாதான் பரவாயில்லையே பின்ன இப்ப பைத்தியம் பிடிச்சு தெரு தெருவா அலையறான் ஏண்டா சரியான வயசுல கல்யாணம் பண்ணிக்காததுனாலதான் உண்மையாவா என்னடா கூத்து கூத்தும் இல்ல நாடகமும் இல்ல இது லேட்டஸ்ட் அமெரிக்கன் ஆராய்ச்சி சரியான வயசுல கல்யாணம் பண்ணிக்கல அவனோட மூளை நரம்பு பட்டாரு தெரிச்சு அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் பைத்தியம் பிடிச்சிருமா அப்பா ரொம்ப பிசியா இருக்கிறாங்களா உங்களை ஆண்டு விழாவுக்கு போச்சோம் நாங்க என்ன இருக்காங்கப்பா பிசியா ஐயோ வேலை இல்ல என்னப்பா அது வெறுப்பா தூக்கி போடுற பழைய மாணவர் சங்க ஆண்டு விழா அது இருக்கட்டும் இங்க டான்ஸ் ஆன் டான்ஸ் பாத்தியா சர்வாதிகாரியா வரும்போது அந்த சட்டத்தை போட்டுக்கலாம் இப்ப ஆண்டு விழாவுக்கு போயிட்டுவான் வேற வேலை இல்ல உன்னை ஒரு மனுஷன் மதிச்சுதானே இந்த பத்திரிகை அனுப்பிச்சிருக்கான் ஆமா அதுக்காகவாது போயிட்டுவான் அப்ப நீ வாடா போல நம்மள டச் பண்ணாத டேஞ்சர் நமக்கு வேற வேலை இருக்கு இன்னைக்கு நான் அம்பால தரிசிக்க போறோம் ஆன
இருந்தும் பானின் மேலே அழகான ஓடம் போலே பானின் மேலே அழகான ஓடம் போலே கதிரோன் விளங்கும் அழகே ஆனந்தம் இயற்கை அழகே ஆனந்தம் அழகே ஆனந்தம் அசைந்தாடும் ரோஜா உன்னை அவர் மீது வேகுவேன் அன்பாக என்னை கண்டு ஏதேதோ பேசுவார் அசைந்தாடும் ரோஜா உன்னை அவர் மீது வேகுவேன் அன்பாக என்னை கண்டு ஏதேதோ பேசுவார் இசைந்தே உலாசமாக இல்வமே கொண்டாடுவோமே இசைந்தே உலாசமாக இல்வமே கொண்டாடும் அந்த அழகே ஆனந்தம் அழகே ஆனந்தம் பணமாறுதம் வீசும் மாறுதம் வீசும் வசந்த மாலை அழகே ஆனந்தம் கண்ணோடு கண்ணும் காதல் கருத்தோடு உள்ளமே கலந்தே உண்டாகி என்பர் காவிய வெள்ளமே கண்ணோடு கண்ணும் காதல் கருத்தோடு உள்ளமே கலந்தே உண்டாகி என்பர் காவிய வெள்ளமே முன்னோடி பாயும் மண்டில் மூகியே சந்தோஷம் காணும் முன்னோடி பாயும் மண்டில் மூகியே சந்தோஷம் காணும் அழகே ஆனந்தம் அழகே ஆனந்தம் பணமாறுதம் வீசும் பணமாறுதம் வீசும் வசந்த மாலை அழகே ஆனந்தம் பானின் மேலே அழகான ஓடம் போலே கதிரோன் விளங்கும் அழகே ஆனந்தம் இயற்கை அழகே ஆனந்தம் அழகே ஆனந்தம் பப்பி பப்பி என்னடி அம்மா காலையில வந்தும் எட்டி கூட பாக்கலையே வெரி குட் சாப்பிடு எங்க இன்னைக்கு நம்ம பழைய மாணவ சங்க நிதிக்காக மேனகா விசாமித்திர நாட்டிய நாடகம் மேனகை ஆட போறது யார் தெரியுமில்ல அந்த ஒரிஜினல் மேனகே வந்து ஆடினாலும் சரி நான் வர முடியாதம்மா எனக்கு அவசர வேலை இருக்கு என்னடி இது எங்களை பார்க்கத்தான் புறப்பட்டேன்னு சொன்னேன் ஆமா வந்து நான் முதல்ல சாமி தரிசனத்துக்கு போகணும் ஏண்டி சாக்லேட் நாம அப்படி ஜாலியா சாமி தரிசனத்துக்கே போனா என்ன நீங்க ஒண்ணும் அப்படி ஜாலியா சாமி தரிசனத்துக்கு வர வேண்டாம் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணாமே நாட்டியத்துக்கே போகணும் ஆரோ 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 காரும் வானத்தில் காணும் முழு நிலவே என்னப்பா இது தாலாட்ட ஆரம்பிச்சிட்டீங்க ஆமாமா நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா உங்க அம்மா இருக்கா நான் தானே தாளாட்டு அப்படின்னா இப்பவே ஒரு பொம்மையை வாங்கி வச்சு பால் ஊத்தி பழைய வைக்கங்க ஆமா எங்க போயிட்டான் இந்த பையன் தேசமா குழந்தை எங்க தொலைஞ்சு போனா இங்க ஏஜமா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த ரேடியோ கட்டிக்கிட்டு இருந்தேன் இல்ல இல்ல ரேடியோ தொடச்சுக்கிட்டு இருந்தேன் உள்ள போய் காஃபியா மொத்தம் ஆறுங்க ஐயோ சாப்பிடுங்க அப்பா நான் சாமி தரிசனத்துக்கு போயிட்டு வரேன் அப்படியா நானும் வரேன் இந்த காலத்துல படிச்ச பிள்ளைங்களுக்கு கோயில் குளம்னாலே கொமட்டு எட்டிக்க ஆயிருந்த மாதிரி நம்ம பத்மினிய பாத்தியடா ஆமாங்க பரீட்சை எழுதிருக்காங்கல்ல பகவான கொஞ்சம் அட்வான்ஸ்லயே பார்த்து வைக்கிறாங்க குட் ஈவினிங் சார் வாங்க வாங்க ஆமா என்ன அங்க ஆண்டு விழா விட்டுட்டு இங்க வந்துட்டீங்க விழா இன்னைக்கு ஒழுங்கா நடக்கணும்னா உங்க உதவி தேவை ஏன் தலைமை வகிக்கணுமா சரி மாலைய நாங்களே வாங்கிட்டு வந்துடுறோம் பிரசங்கத்தை மட்டும் நீங்க எழுதி கொடுத்துடுங்க ஐயா வெளுத்து கட்டி விடுவாரு அது இல்ல இன்னைக்கு மேலகாவா நடிக்க இருந்த சுகுணாவுக்கு கடுமையான ஜுரம் சரிதான் தேஜ பாக்குறதுக்கு முன்னாடியே ஜுரம் வந்துடுச்சே
இன்னைக்கு பத்மினி தான் ஐட் பண்ணணும். நீங்களும் பத்மினியும் தயவு பண்ணலனா பண்ணிட்டா போச்சு. என்னப்பா இது? எனக்கு ரயில்ல வந்ததுல ஆஹா காலு துலக்கி இருக்குப்பா. அடவே வேண்டாம் பத்மினி. நீ மேனகா அட்ரஸ்ல அப்படி ஸ்டேஜ்ல வந்துருனா ஆஹா ஜனங்களுக்கு இது இந்த லோகமா இந்தர்லோகமானு சந்தேகம் வந்துடாது. ஆமா ஆமா மூணா வருஷம் நாடகத்துல பத்மினி கண்ணகியா வந்து அந்த பாண்டியன் தர்பார்ல என் பதியை பார்த்தியா என் சுவாமியை பார்த்தியா அவருடைய கலங்கமற்ற முகத்தை கண்ணால் கடப்பதுமா கல்வன் என்று கூறுகிறேன். ஐயோ தெய்வமே என் கணவனா கல்வன் கட்டின மனைவியாக என் கால் சிலப்பை சுற்க வந்தவனா கல்வன் வேந்தே எங்கே உன் நியாயம் எங்கே உன் நேர்மை ஏன் உன் தீர்ப்பு எங்கே உன் குற்றம் Thank you.
விஸ்வாமித்ரா, மாயையில் மனதை செலுத்தி மயங்கி விடாதே. ஆண்டு ஆண்டுகளாக அரும்பாடுபட்டு சேகரித்த உன்னுடைய தபோ வலிமையை மோகாந்தகாரத்தில் மூழ்கடித்து விட போகிறாயா? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்வதை கேள், மனசை தளர விடாதே. பிரம்மச்சரியம் என்னும் அமுதத்தை பருகே நீ அற்ப சுகத்தை நாடி அழிந்து போகாதே. ஹலோ, யாரு? ஹலோ, பத்மினி வீடு தானே? நீங்க யாரு? நானு பத்மினியோட ஃப்ரெண்டு, தப்பி இருக்கோ? கொஞ்சம் அம்மா, பத்மினி. என்னப்பா? ஹலோ, பத்மினி பேசுறேன். அம்மா, அருச்சந்திரி. இங்க அம்பலம் பேசுறேன். யாரும் அது வந்து என் ஃப்ரெண்டுப்பா அம்புஜம். அம்மா, கொரோனா என்னமோ மாதிரி இருந்தது. ஆமாப்பா, எப்பவுமே அவ சரீரம் கொஞ்சம் கரகரப்பிய. ஹலோ அம்மா. தாயே, நேத்து பார்க்கல காத்து காத்து. எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கடி, எதிர்பாராம ஒரு டான்ஸுக்கு போக வேண்டியதாயிட்டது. இப்ப வரேன். எங்க? அங்கதான். பார்க்குக்கு தானே? ஆமா. ஆல் ரைட். அப்பா, என் காலேஜ் ஃப்ரெண்ட் அம்புஜம் இங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை போய் பார்த்துட்டு. ஏம்மா, அவளை இங்க வர சொல்ல? நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். டிரைவர் இல்லையம்மா. வேண்டாப்பா, கார் எடுத்துட்டு போறேன். ஜாகிரதையா போயிட்டு வாமா. ரத்தமெல்லாம் போயிட்டு முடிஞ்சிருக்கு போல இருக்கு. யார் கார்? இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி. யார் உனக்கு லைசன்ஸ் கொடுத்தது? கண்ணை மூடிட்டு கார ஓட்டுறதுக்கு ரீதியா வெட்டவில்லையா? சார், என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டு. ஒன்னும் விளக்க வேண்டாம். இனிமே பெண்கள் கார் ஓட்டக்கூடாதுன்னு இந்தியாவில் ஒரு சட்டம் வரணும். சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கார் அங்க இடிச்சு ஆளை இங்க தூக்கி போட்டிருக்கேன். நீ வேற பாட ஆரம்பிச்சாத. உன் மகன் ஆடுறதே போதும், எனக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல கண்டாவியப்பா. அது ஒதுங்கம்மா, தள்ளு தள்ளு தள்ளு. போட்டு குழிய விட்ட சொல்லுங்கடா. சரிதான்ப்பா. நீங்க இதுல உன் விலாசத்தை எழுதி வச்சுட்டு போ. விலாசம் எல்லாம் இருக்கிறாடு. சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. எப்படியாவது போடா. சரிதான்ப்பா.
சார் கொஞ்சம் பேனா ஏன் பேனா கூட கிடையாது சார் நான் 5 வருஷமா காரத்துறேன் ஆக்சிடென்டே நடந்தது இல்ல எங்க அப்பாவும் 50 வருஷமா நடந்துதான் போயிட்டு இருக்காரு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆளானது இல்ல என்னம்மா முழிக்கிற சீக்கிரம் எழுது நளினி 50 திருச்சி ரோடு சரி நீ போ உன்ன நான் கோர்ட்ல பேசிக்கிறேன் என்ன சார் இது பெயிண்ட்க்கும் பிளட்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா இல்ல ஏப்பா பெயிண்டர் நீயா சொல்லப்படாது பெயிண்ட்னு என்ன சொல்ல விட்டா தானங்களே நல்ல வேளை நீங்களும் பெயிண்டர் வரல என்ன புள்ளையாண்டா என்ன உயிரோட போதச்சிருப்பான் ஆல் ரைட் நான் வரட்டுமா வரேங்க ஏதரா பையி பாத்தீங்களாப்பா பைய வச்சு விட்டு பேனாவை கொண்டு போயிட்ட அந்த பெண்ணு என்ன ஞாபக சக்தி இல்லாதவங்களுக்கு எல்லாம் 6 மாசம் கடுங்காவல் இந்தியாவில் ஒரு சட்டம் வரணும்ப்பா சரிதான்டா பார்லிமெண்ட் ஆமா அந்த பொண்ணு அட்ரஸ் வாங்கினே எங்க ஆமா வாங்கின எங்க இது சட்டம் வந்தா முதல்ல ஒன்னு தாண்டா உள்ள தள்ளுவாங்க இதோ இருக்கப்பா சரி சரி கொண்டு போய் கொடுத்துட்டு வா சரிதான்ப்பா அப்புறம் அப்புறம் என்ன பொய்ய அட்ரஸ் கொடுத்துட்டு வந்து சேர்ந்தேன் இப்படி ஒரு இடஞ்சலா நமக்கு ஆமா யார் அந்த அதிகார அது ஒரு அரை பைத்தியம் பப்பி அந்த புறாக்கள் ரெண்டு என்ன பேசிக்கிது தெரியுமா தெரியுமே என்ன அதுவா இந்த ஜனங்களுக்கு எப்பதான் புத்தி வர போகுதோன்னு பேசிக்கிதுங்க என்னது ஆமா அந்த புறாக்களுடைய வாழ்க்கை இல்ல ஏழை இல்ல பணக்காரன் இல்ல போட்டி இல்ல பொறாமை இல்ல தூது சுயநலம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே இல்ல நம்ம பாட்டாவது இந்த ஜனங்க திருந்தி வாழக்கூடாதான்னு ஏங்குதுங்க ஏங்கு ஏங்கும் பத்தி இந்த கொடி எவ்வளவு அழகா இந்த மரத்தை தழுகிட்டு இருக்கு பாத்தியா ஆமா ஆதரவு இல்லாதவங்களை எல்லாம் காப்பாத்துற கருணை உள்ளம் படைச்ச வள்ளல் மாதிரி இல்ல ஆமா வள்ளல் மாதிரி இருக்கு பப்பி சூரியனை கண்டதும் இந்த தாமரம் ஏன் மலருது தெரியுமா தெரியும் அதாவது சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் படும்போது மலரின் மேல் படிந்திருக்கும் பனித்துள்ளிகள் மறைகின்றன ஒளிக்கிரணங்களின் வெப்பம் அதிகமாகும் போது மலரின் இதழ்கள் உலர்கின்றன உலர்ந்த இதழ்கள் விரிவடைகின்றன இதைத்தான் மலர்ச்சி என்கிறோம் ஆகவே சூரியனுடைய அம்மா அம்மா பாத்தியார் அம்மா போதும் நிறுத்து போதுமா சரி மிஸ்டர் அம்பலம் என்னங்க அந்த செவ்வானம் என்ன சொல்லுது தெரியுமா ஓ தெரியுது அடே அப்பா அம்பலம் இந்த பொண்ணு மகா வாயாடி பேசாம காவிய கட்டிக்கிட்டு சன்னியாசியா போய் தொலைடாங்குது எதுக்கு தன்னை மூடி தானும செந்தன் வேலையா ஐயா எதுக்கு தன்னை மூடி தானும செந்தன் வேலையா ஐயா ஐயா மேதாவி போலே எதேதோ பேசி ஏமாந்து போகலாமா மேதாவி போலே எதேதோ பேசி ஏமாந்து போகலாமா ஐயாவே நீயாக பெண்ணிடம் தோல்வியடையலாமா பெண்ணிடம் தோல்வியடையலாமா மேதாவி போலே எதேதோ பேசி ஏமாந்து போகலாமா ஐயாவே நீயாக பெண்ணிடம் தோல்வியடையலாமா பெண்ணிடம் தோல்வியடையலாமா
காதல் களத்திலே தோல்வி அடைவதே ஆணுக்கு வெற்றிதானே, அது ஆணுக்கு வெற்றிதானே. காதல் களத்திலே தோல்வி அடைவதே ஆணுக்கு வெற்றிதானே, அது ஆணுக்கு வெற்றிதானே. இது நாம் சொல்வதல்லவான் புகழ் வள்ளுவன் குரலை படித்து பாரு, திருக்குறளை படித்து பாரு. தேச்சினில் பெண்கள் மயங்கிய காலம் போச்சது மிஸ்டர் பாருங்க, தேச்சினில் பெண்கள் மயங்கிய காலம் போச்சது மிஸ்டர் பாருங்க. நினைத்தால் இனி முடியாது 1950 போருங்க, இது 1954ங்க. மேதாவி போலே மேதாவி போலே ஏதேது பேசி ஏமாந்து போகலாமா, ஐயாவே மெய்யாக பெண்ணிடம் தோல்வியடையலாமா, பெண்ணிடம் தோல்வியடையலாமா. சுட்டித்தனமாக பேசாதே, தாலி கட்டிவிட்டால் வட்டியும் முதலுமாய் வாங்காமல் விடுவேனோ. காலம் மாறிய போதும் மனைவி கணவன் கடிமைதானே, காலம் மாறிய போதும் மனைவி கணவன் கடிமைதானே. கட்டியவன் சொல் தட்டி நடந்தால் கொட்டிவிடும் பல்வீனே. ஐயோ வெறும் வேடிக்கை பேச்சு, வினையாய் போச்சே தப்பிதம் தாயே ஒப்பாரி வேண்டாம். மன்னிப்பு கேட்டுக்கிறேன், போதுமா? கன்னத்தில் போட்டுக்கிறேன், பாரம்மா. ஐய ஏமாந்து போகலாமா ஐயாவே? ஐயா இதானே திருச்சி போற ரோடு? ஆமா, திருச்சி போற வரைக்கும் இதே ரோடு தானுங்க. நளினி வீடு தானே? வெரி குட். சத்யா தங்கிலி என்னம்மா விளையாடுற? நளினி எங்க? நளினியா? நான் தா. நீயா? அன்னைக்கு சாயந்தரம் என்ன பார்க்க வரதா சொல்லி ஏமாத்திட்டே? ஆமா. என்னம்மா வளர்றீங்க? உன்னை இதுக்கு முன்னால நான் பார்த்ததே இல்லையே. பையேட்டியா பட்டா, என்னை விட்டோடாடா. சரிமா ஒண்ணு சங்கிலி அரைச்சுக்கிட்டு நிக்குது, ஓடியாங்க ஓடியாங்க. என்னையா அந்த பைத்தியத்துக்கிட்ட பேசிக்கிட்டு நிக்கிற? ஐயோ இது பைத்தியமா இது? என்ன?
பகவானே ஆண்டவரே அண்ணா அடே நீதானா பொய்யே டிரஸ் கொடுத்து ஏமாத்திட்டு வந்துட்டீல ஓட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்தாவது இந்தாவது ஓட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓஹோ அண்ணாண்ணா ஒண்ணுமில்ல இங்க கார் ரிப்பேர் அடடே ரொம்ப நரஞ்சிட்டீங்க போல இருக்கு இப்படி உள்ள வாங்க இது உங்க வீடு மாதிரி தான் சும்மா உள்ள வாங்க வாங்கம்மா உட்காருங்கம்மா உட்காரம்மா சும்மா உட்காரம்மா என்னாச்சு என்னாச்சு பாத்தா பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி இருக்கு அவங்களுக்கும் காத்து இந்தா தேங்க்ஸ் மறந்துட்டேன் அது மட்டுமா பேனாவை திருப்பி தர கூட மறந்துட்டேன் ஓ ஐ அம் வெரி சாரி இந்தா ஐயோ இதெல்லாம் எதுக்குமா பரவாயில்ல சும்மா சாப்பிடுங்க புதுசா கல்யாணம் போல இருக்கு சந்தோஷமா அப்படியே பொறுப்பிட்டு இருக்காங்க ஆமா இதுதானே அனுபவிக்க வேண்டிய பருவம் இதுதான் அனுபவிக்க வேண்டிய பருவம் பொண்ணு எப்படி இருக்கா பாத்தீங்களா தங்க விக்கிரகம் மாதிரி ஆமா என்ன அடக்கம் என்ன ஒடுக்கம் ஆயிரம் வருஷம் தவம் பண்ணாலும் இப்படி பொண்ணு கிடைக்குமா ஆமா நம்ம பிள்ளைங்க வந்து வாச்சாலே ஒருத்தி அதுக்கு என்ன பண்றது இந்த மாதிரி பொறுத்த லட்சத்துல ஒண்ணுதான் அமையும் ஓ மழை விட்டு போச்சே அம்மா விட்டு போச்சே அம்மா நாங்க வர்றோம் ஆமா வரோம் ஏம்மா காரு டாக்ஸில போறேன் வீட்டுக்கு போய் டிரைவர் அனுப்புறேன் சரிம்மா குட் பை ஆமா ஆமா இதுதான் அனுபவிக்க வேண்டிய பருவம் ஆயிரம் வருஷம் தவம் பண்ணாலும் இந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமா இந்த மாதிரி பொருத்தம் லட்சத்தில் ஒண்ணுதான் அமையும் Thank you.
அன்பே அருகே வா. கண்ணின் மணியே கட்டி கரும்பே டார்லிங் மை டார்லிங் தன்மதியே தங்கச்சிலையே வண்ண மயிலே வான் நிலவே இதோ வந்து விட்டேன். என்னை தவிக்க விட்டு எங்கே சென்றாய் இன்பமே? இரும்பு போன்ற என் ஹிருதய கோட்டையை பிளந்து அதனுள் செல்லும் சக்தி உன் ஒருத்திக்குத்தான் இருந்தது இந்த உலகத்திலே. உன்னுடைய மோகன புன்னகை, முத்து பற்கள், மயக்கும் விழிகள், மாந்தளிர் மேனி, அற சக்க, ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ. என்ன பண்ற கன்றாவி? பேசு, இன்னும் பேசு. உலகத்திலேயே உயர்ந்த சங்கீதம் உன்னுடைய பேச்சுத்தான். அதிலே தேன் பாய்கிறது. தென்றல் வீஸ். ஓ மையர், ஐ ஆம் ஹியர், ப்ளீஸ் கம் ஹியர். கம் தங்கமே, நாகரீக தம்பதிகளுக்கு நாணம் இருக்க கூடாதே. வா. என்னடா இவன் டேஞ்சர் பண்றான்? பிராணபதே, என் மனமோகன மந்தியே, உங்க திருவாயால என்ன காதலி என்று அழைக்க நான் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும்? இந்த ஆனந்தத்தை நான் யாருகிட்ட போய் சொல்லியாள? கல்யாணமே வேண்டாம் என்று இருந்தேன். கண்டேன் உன்னை, கொண்டேன் காதல், கொண்டேன் மூக்கல். அம்பலம்? ஆமாடா அம்பலம். உன் விஷயம் எல்லாம் அம்பலம். டேய் கணபதி, உன்னை சரியா மோகினி பிடிச்சிருக்கா. மோகினியா? அம்பலம், நீ நினைக்கிறபடி இல்ல. ஒரு வினாடி உறுதி தாழ்ந்து போனதென்மோ உண்மை. உடனே என்னுடைய மனோ தைரியத்தினாலே, லட்சியத்தினுடைய உறுதியினாலே, விளக்கமாட்டு கட்டையினாலே. டேய், லட்சியமாவது உறுதியாவது நான் சொல்றத கேளு. நீ இமீடியட்டா கல்யாணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும். இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல வைத்தியம் பிடிக்கும், காகிதத்தை தின்னுவேன், வேட்டிய கிழிப்பேன், தெரு தெருவா ஓடுவேன், காலி பசங்க எல்லாம் உன்னை கண்ணால அடிப்பானுங்க, உன் உடம்புல காயம்பட்டு ரத்தமா கொட்டும், எல்லாரும் உன் வைத்தியக்காரன்னு காரி துப்புவாங்க. இந்த அவமானம் தாங்க முடியாம உங்க அம்மாவும் அப்பாவும் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குவாங்க. இது உனக்கு இஷ்டமா? இல்லடா அம்பலம், ராமகிருஷ்ண விவேகானந்தர் எல்லாம் பிரம்மச்சாரியாவே. மாணிக்கமும் மண்ணாங்கட்டியும் ஒன்றாகுமாடா? ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் உலக பந்தத்தை வெறுத்தவர்கள். இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாதவர்கள். நீயோ உலக பந்தத்தில் உழலும் ஒரு சாதாரண பிரகிருதி. எந்த விருப்பை வெறுத்தாய்? எந்த பந்தத்தை துறந்தாய்? ஏதோ அரையணா புத்தகத்தை படித்துவிட்டு இயற்கைக்கு மாறாக பிரம்மச்சரியம் என்று உளர்கிறாய். இதை கேளடா முட்டாள். காதலில்லாத மனிதன் களிமண்ணுக்கு சமானம். சாவதற்குள் ஒரு முறையாவது காதல் செய்யந்து கூறியுள்ளான் ஒரு மேல்நாட்டு அறிஞன். காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், ஆகையினால் காதல் செய்தீர் உலகத்தீரே என்று கூறியுள்ளான் அமரகவி பாரதி. அது மட்டுமல்ல, காதலின்றே சாதல் என்றார். அம்பலம், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா ஷட் அப். என்ன சொல்லுகிறாய்? மனமா அல்லது மரணமா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். Happy ra ta ta ra ta ra 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 ஜாலி கட்டினா ஜாலி இல்லை, ஜாலி இல்லை ஜாலி இல்லை, தம்பதியானா ஜாலி இல்லை, ஜாலி இல்லை ஜாலி இல்லை, ஜாலி கட்டினா ஜாலி இல்லை, ஜாலி இல்லை ஜாலி இல்லை, தம்பதியானா ஜாலி இல்லை. ஓடலி 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 ஓடலி. Thank you.
வயதில் பேசலாமோ பரட்டு வேதாந்தம் பரட்டு வேதாந்தம் வாலிப வயதில் பேசலாமோ பரட்டு வேதாந்தம் பரட்டு வேதாந்தம் வாழ்க்கை இன்பமாய் வாழ்வதற்கே தக்கும்பா லைஃப் இஸ் ஃபார் லிவிங் மை டியர் பாய் வாழ்க்கை இன்பமாய் வாழ்வதற்கே அப்பா இது வாலிப சித்தாந்தம் ஜாலில்லை ஜாலில்லை ஜாலி கட்டினா ஜாலில்லை 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 நம்பதியானா ஜாலில்லை ஓடலி 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 உடலி உடலி ஓடலி ஓடலி கல்யாணமானதும் பொண்டாட்டி கூட வேண்டாட்டம் போடுவேன் பின்னாலே ஏனியும் ஓடுவேன் என்ன சொன்னாலும் பின்பாட்டு பாடுவேன் பொண்டாட்டி கூடவே கொண்டாட்டம் போடுவேன் பின்னாலே ஏனியும் ஓடுவேன் என்ன சொன்னாலும் பின்பாட்டு பாடுவேன் என்னை கண்டாலும் காணாத மாதிரி என்னை கண்டாலும் காணாத மாதிரி ஏதோ காணாததை கண்ட மாதிரி அப்புறம் பெண்டாட்டி அப்புறம் பெண்டாட்டி கூடவே கொண்டாட்டம் போடுவேன் பின்னாலே ஏனியும் ஓடுவேன் என்ன சொன்னாலும் பின்பாட்டு பாடுவேன் தாலி கட்டினா ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை தம்பதியானா ஜாதி இல்லை ஜாதி ஒரே மாமா மாமா என்னடா கணபதி கல்யாணத்துக்கு சொல்லுண்டா சம்மதிச்சுட்டான் சம்மதிச்சிட்டானா அவர்கிட்ட அம்பரம் நீ தான்டா ஆம்பளை சிங்கம் பார்வதி 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 என்ன யஜமா இறைச்ச ஒண்ணு போல கணபதி கணபதி என்ன என்ன பார்வதி கல்யாணம் என்ன இது பார்வதி கல்யாணம் பார்வதிக்கு கல்யாணமா என்ன உணர்றீங்க அடே ரேடே ஆமா கணபதி கல்யாணம் நம்ம கணபதி கல்யாணம் பண்ணி சம்மதிச்சாண்டி அப்படியா சம்மதிச்சுட்டானா யஜமாவா பிள்ளையாரப்பா உனக்கு 100 தேங்காய் அடிக்கிறேன்டாப்பா காளியாத்தா காளியாத்தா என்ன சட்டா நம்ம ஐயா கல்யாணம் பண்ணிக்க போறாருடி ஐயோ அப்ப நம்ம அம்மா நிலைமை அடி போடி மூணா சின்ன யஜமனுக்கு கல்யாணம்னா நாமும் பிரம்மச்சரியத்தை விட்டுடலாம் ஆமா பிரம்மச்சாரி என்னன்னு கேட்டேன் பார்வதி இந்த பாரு உன் புள்ள திருப்தி இல்லாத பையன் வேதாளம் மறுபடியும் ஒரு நேரத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும் மதுமலரெல்லாம் புதுமணம் வீசி மகிழ்விடும் அடுத்த காலம் மனதில் பசுமையும் நினைவில் இனிமையும் மனதில் பசுமையும் நினைவில் இனிமையும் வழங்கிடும் வசந்த காலம் வழங்கிடும் வசந்த காலம் Thank you.
மனதில் பசுமையும் நினைவில் இனிமையும் மனதில் பசுமையும் நினைவில் இனிமையும் வழங்கிடும் வசந்த காலம் வழங்கிடும் வசந்த காலம் சுந்தரம் எழுதிக்கொண்டது. இப்பவும் எனது குமாரன் கணபதி கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டான். கேட்டியா? இறைவன் அருளால் அவன் கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டான். கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டான். அதையே திருப்பி திருப்பி படிக்கிறீங்க? நானா அடி படிக்கிறேன்? அந்த மரப்பய மாமா அப்படி எழுதியிருக்கா? அப்போ ஒரு 10 வரிய தள்ளி தான் படிங்களேன். அதுவும் சரிதான். என் மகன் கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டதால் பாரேண்டி சம்பதிச்சுட்டான்ல பீஷ்மருக்கு பிறந்த போய. சரி, நீங்களே படிச்சுட்டு விஷயத்தை சொல்லிடுங்க. வேலையண்டி கதைய என்ன திமுரு அந்த பயலுக்கு? என்னங்க இவன் மகன் கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிச்சுட்டானா? அதாவது நம்ம பொண்ணு அழைச்சிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போகணுமா? எப்படி போலப்பாத்த போக்கடா பசங்க. அடே அப்பா, இதுக்கா இப்படி குதிக்கிறீங்க? என்னடி இது? பின் என்னவா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நாம அங்க போனா என்ன, இல்ல அவங்க இங்க வந்தா என்ன? ஆமா, அவனுக்காகத்தானே நம்ம சாவித்திரி நிச்சயம் பண்ணிருக்கிறோம். ஆமா, வெறும் சம்பிரதாயம் எல்லாம் பார்க்காம காலா காலத்துல காரியம் முடியுது பாருங்க. அப்ப சரி, வீட்டு தேவதை சொன்னா மாட்டேன் நான் சொல்ல முடியும். கட்டு மூட்டைய. என்னம்மா அது? ஒண்ணும் இல்லப்பா. விஜாலா, விஜாலா. ஏங்க? சாத்துக்குடி பழத்துல நல்லதா பார்த்து ஒரு அதை எடுத்து வை. நம்ம தோட்டத்து பழம்னா பாலசுந்தரம் முடிச்சாலே முடிஞ்சிடுவான். ஓ, இன்னேரம் இங்கதான் இருந்தியாமா? ஆமா அம்மா. சரி, உன் துணிமணி எல்லாம் எடுத்து வைப்ப. அம்மா, அப்படியே பத்மினியும் பாக்கணும்மா. ரொம்ப நாளாச்சு. மதுரையில தான் இருக்க போற, பாத்துக்கிட்டே இருந்தா. இந்த வருஷம் சாத்துக்குடி ரொம்ப பிரமாதம், தேனாட்டம் இருக்குது. போ அப்போ இந்த தை மாசத்துலயே முகூர்த்தம் வச்சுக்கோமா. சரி அண்ணா, மேல போகுமா? ஏன் உரை கீழ இறங்கி வர மாட்டாங்களே? அட சேர்த்தா வாப்பா, நீ ஒரு விதண்டா வாதக்காரன். ஏன்பா கோவந்தா, இந்த வருஷம் கரும்பு நல்ல விளைச்சல் தானே? பரவாயில்ல, நீ எப்பதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்.
வாங்க மாமா. ஆமாப்பா உட்கார் பாருங்க. உட்கார் பா அம்பலம். போறந்தா இவனை தெரியல அவனுக்கு தெரியலையே. அட என்னப்பா என் தங்கச்சி மகன் நம்ம காமாட்சி மகனா? நான் சிரிச்சா இருக்கு போய் பார்த்தது. தம்பி பாரா சாவித்திரி வந்திருக்கா. ஹலோ கண்டு கண்டு. ஓ அம்மா இவங்களுக்கு காபி டிஃபன்லாம் அதெல்லாம் ஆச்சப்பா. ஒண்ணா ஆமாண்டா. என்ன ஆமாண்டா என்ன கேட்காம யாரம்மா ஒண்ணு இந்த ஏற்பாடுலாம் செய்ய சொன்னது? பொறுமையா பேசுடா. ஏற்பாடு பண்ணதுல என்ன தப்பு? நீதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னிய. ஆமா சொன்னேன் இந்த சொரூபராணிய பண்ணிக்கிறேன்னு. ஒண்ணு சரியா பார்க்காம கூட ஏண்டா கடந்த ஆடுற? அவ அழகு என்னடா குறைச்ச? ஒண்ணும் குறைச்சல இல்ல. ஒரு வீச மஞ்சளும் அரைப்படி குங்குமமும் வாங்கி கொடு அப்பிக்கட்டும் அழகா இருக்கும். அம்மா இனிமே பெண்கள்லாம் மஞ்சளே பூசிக்க கூடாதுன்னு இந்தியாவில ஒரு சட்டம் வரணும். ஏன்பா அம்பலா இதெல்லாம் நல்லா இருக்கா? இல்ல கிராமத்துல வளர்ந்த பொண்ணும் அப்படிதான் இருக்கும். வேணும்னா இவனுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்து நாகரிகப்படுத்திக்கிட்டுமே. வைரத்து கூட பட்ட தீட்டினா பல பலனும் இன்னும். ஆமா ஆமா இத நாகரிகப்படுத்துறது நாய்வாலை நிமித்தன மாதிரிதான். என் படிப்பென அந்தஸ்த என்ன கௌரவம் என்ன? இவளை கூட்டிட்டு வெளியில போனா பாக்குறவங்க என் வீட்டுக்காரி நான் சொல்லுவாங்க. நாலு பிரெஞ்சுகளுக்கு அறிமுகம் ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல பேச தெரியுமா? ஒரு கலெக்டர் வீட்டுக்கு மினிஸ்டர் வீட்டுக்கு என் கூட வர யோகியது உண்டா இவளுக்கு? ஆமா இவரு கவர்னர் வீட்டு புள்ள தினம் கலெக்டரையும் மினிஸ்டரையும் மீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அட ஏண்டா வெறும் பயம் அவனை? அம்மா அவமானம் அவமானம். உன் பிள்ளையினுடைய மதிப்பை குறைச்சி எடை போட்டிருக்கேன். இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே உன் பிள்ளை பெரிய அறிவாளின்னு பேர் வாங்க போறான். அம்மா யார் என்ன சொன்னாலும் சரி இந்த அவலட்சணம் பிடிச்ச அநாகரிகத்தை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பாத்தியாடி நாகரிகத்துல பிறந்து வளர்ந்த இந்த நாய் வீட்டுக்கு போக கூடாதுன்னு கேட்டியா நீ? இங்க யாரும் நாயும் இல்ல பூனையும் இல்ல. பேசுனா பல்ல உடைச்சிருவேன். நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். கடலாசி எழுதி வரவழைச்சிட்டு கிண்டலா பண்றீங்க சுண்ட காப்பசங்களா? என் புண்ண பாத்து இப்படி எல்லாம் பேச என்ன தைரியம் இல்ல உனக்கு? என்ன இதெல்லாம் மரியாதை இல்லாம? மரியாதை பண்ண தாண்டா போறே நாகரிக கழுத. இன்னைக்கு உன் கால கையை முடிச்சு உனக்கு மரியாதை பண்ணலன்னா பேர மாத்தி வச்சிருக்கேன். இறப்ப போதண்டா. என்ன நீ கூட சின்ன பிள்ளை போதானு சொல்லாத பிள்ளைய பத்துதான். நேத்து பிறந்த பய என்ன தூள் இருக்கு ஏண்டாடா? ஏங்க நீங்க பெரியவங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு சின்னவங்களா தெரிஞ்சுங்களா? மன்னிச்சுக்க உதவிடும் தெரிஞ்சு உடனே மன்னிப்பா கேக்குறீங்க? ஆமா அப்பா நாகரீகம் தெரிஞ்சவங்க நடந்துக்கிற முறை இதுதான். நமக்கு அந்த நாகரீகம் தெரியாது. நாங்க போகலாம். ஒரு காலம் போடு. சார் ஒரு மூன்று ரூபா தெரியுங்களா? ஏமா நம்ம கோதண்டமா? ஆமாப்பா. என்னடா கோதண்டம்? அடே ஆனந்தரங்கமா? சாவித்ரி பத்மினி எப்படா வந்தே? காலையில தான்ப்பா வந்தேன். காலையில வந்தவன் வீட்டு பக்கமே வரலையே. அதுக்கு என்னப்பா இன்னொரு சமயம் வந்தா வரேன். போட போடா பைத்தியக்காரா. மதுரைக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராம போறதாவது? சரி வா வாங்கம்மா. கொஞ்சம் பொறு வந்துட்டேன். ஆ வண்டியில ஏறுங்கம்மா. சொல்லம்பா அம்பலா விக்கிரிய மரம் மாதிரி உன்ன பிடிக்கலன்னா அது சொல்ற முறை இதுதானா? உன்னை குத்திக்கிட்டே இருக்கா? இதான் படிச்ச லட்சணமா இல்ல இதான் நாகரிகமான்னு கேக்குறேன். ஏன்பா நான் தான் கேக்குறேன் நாகரிக நாகரிகம்னா என்ன அர்த்தம்? கரச்சா குடிக்க போறான். பொண்ணு ஏதோ குடுத்தனத்துக்கு பொருத்தமா இருக்கணும். வாய்க்கு ருச்சியா சமைக்கணும் அவ்வளவு வேணே அவ்வளவுதான். அப்படிதான் என்ன அவ பாக்குறது விகாரமாவா இருக்கா? இல்ல அழக அப்படியே சொட்டுது. பேச மாதிரி கபோலி பயமாவே. ஆமாடா மகா அழக கண்டுட்டோம் மாதிரி பேசுறான். ஏப்பா இவன் அந்த பொண்ணை பார்த்து இப்படி பேசுறானே இவன் அம்மால நான் கல்யாணம் பண்ணிட்டு வர்ற போது இவன் பாத்துருந்தான்னா என்ன சொல்லிருவான்? வேண்டாம் தான் சொல்லிருப்பேன். அம்மாளா இருந்தான்னா யாரா இருந்தான்? இங்க பாரு ஏதாவது பேசிட்டு இருந்தேன் அப்புறம் பொண்ணால கோவம் வந்து எனக்கு. இதுவே எங்க அண்ணன் இல்லாம மூணாவது மனுஷாலா இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? எலும்பு உடச்சு கையில கொடுத்துருப்பான். அந்த மனுஷன் பிடிச்ச பிடியில இன்னும் என் சர்வநாடியும் ததிங்கனத்தம் போடுது. நிஜமாவா? கொஞ்ச நேரத்துல என்ன நான் பேசிவிட்டான். அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபடும்? என் மனசு என்ன பாடுபட்டது தெரியுமா? அழாது சாவித்ரி அழாது.
உட்காருமா. பேச்சில நாகரிகம், நட என்னமோ இங்கிலாந்துல பிறந்து அமெரிக்காவில படிச்சு பாரிஸ்ல வளர்ந்ததாகத்தான் நினைச்சுக்கிறது. காட்டு மிராங்கி அப்புறம் அப்படியெல்லாம் சுரங்க பத்மினி. சாவித்ரி உண்மை சொல்லு, அந்த கணபதியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ விரும்புறியா? என்ன அந்த அகம்பாவியா? ஏ எனக்கு அறிவு தெரிஞ்ச நேர்ந்து அவர் தான் என்னுடைய புருஷன் எங்க அம்மா சொல்லி வந்தாங்க. ஏ அதுல இருந்து அவரையே மணவாளனாக மனசுல தீர்மானம் பண்ணிட்டியாக்கும். கவலைப்படாதே சாவித்ரி, எப்படியும் அந்த சத்தியவானையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்ல என் ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன். சொல்றத கேளு, அங்க போட்டது போட்டபடியே வந்திருக்கோம். நாங்க இன்னைக்கு அவசியம் ஊருக்கு போய் ஆகணும். அப்பா சாவித்ரி கொஞ்சனா நம்மோட இருக்கட்டுமேப்பா. ரொம்ப சரி, இப்ப வேண்டாமா? இன்னொரு சமயம் வந்தா பத்து நாளைக்கு தங்கிட்டு வரட்டுமே. வடா முட்டாள், மகா பொண்ணை பத்துதான் இவன். இப்ப அனுப்ப முடியாதுரா, அவளை நானே கட்டிக்க போறேன். என்ன சொல்றேன்? மணியான யோஜனை ஜமா, இப்ப 60க்கு மேலதானே வாரிபமே பிறக்குதா? அப்படியே செய்யுங்கப்பா. அந்த நாகரிக பைத்தியத்தை பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான ஏற்பாடு. என்ன சின்னம்மா? அத்தை சாவித்ரி இங்கே இருக்கட்டும். எங்க குழந்தை ஆசைப்படுது, கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருந்துட்டு வரட்டுமே. அப்ப சரி, வண்டி எடுத்து சொல்றா, நாங்க புறப்படுறோம். சரி போயிட்டு வரட்டும். அப்ப எங்க அப்பா மாஜி பிரம்மச்சாரி, ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்டா நீ? ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்டேன். எங்க உன் காதல் படலத்தை கொஞ்சம் சொல்லு பாக்கலாம். சொல்றா? சொல்லு. சொல்லுமா? சொல்லு. அவள் என்னை பார்த்தாள், என் உடலிலே மின்சாரம் பாய்ந்து விட்டதடா. சிரித்தாள், என் சிந்தையை பறிகொடுத்து விட்டேன். ஆஹா, பேசினாள், பேரின்ப வெள்ளத்திலே மூழ்கி போய்விட்டேனடா. அப்புறம் முழு மதியை பார்க்க வேண்டாம், அவள் முகத்தை பார்த்தாலே போதும். செந்தாமரியை பார்க்க வேண்டாம், அவள் செயல்விடியை பார்த்தாலே போதும். முத்துளியை பார்க்க வேண்டாமடா முட்டாள், முருவலை பார்த்தாலே போதும். அம்பிகாவதி தம்பிடா நீ. ஆமா அயோத்தியா பையன், இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? பாடா உன்ன பேசிக்கிறேன். என்னடா அது? வாங்க மாமா, ஒரு சமாச்சாரம், சீக்கிரம் வாங்க. இருடா அயோக்கிய பயல, உன்னை பேசிக்கிறேன். கேட்டீங்களா சமாச்சாரத்தை? சொல்லு. நம்ம கணபதி இருக்கானே? நான் இருக்கானே. ஒரு அழகுராணிய பாத்துருக்கான். என்னடா புது வம்பு? அப்புறம் அப்புறம் என்ன? கண்டதும் காதல், அவ கழுத்துல எப்படியாவது சுருக்கம் மாட்டிடணும்னு ஒத்த காலால நிக்கிறான் பையன். ஏண்டாப்பா இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு இருக்கிற பையன் முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தா நாம அனாவசியமா அந்த பொண்ணை வர சொல்லி இப்படி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டாமே. இதெல்லாம் என் கர்மம். சரி, இதையாவது விவரமா சொல்லி அழ சொல்லு. சொல்லி அழுடா. உன் உள்ளத்தை உடைத்தெறிந்த அந்த கள்ளி யாரப்பனே? இந்த ஊர் தாண்டா. அடா ஊர் முக்கியம் இல்லடா, அட்ரஸ் சொல்லி தொல. கண்ணப்ப நாயனார் தெருவு நம்பர் 20. கண்ணப்ப நாயனார் தெருவு நம்பர் 20. பேரு பத்மினி. பத்மினி? அட நீ ஏன்பா பதற? இங்க பாரு அம்பலா, அந்த பொண்ணுக்கு ஆத்தா அப்பாங்களா இல்ல அனாதியானு கேளப்பா. அட கேளுட, பாரஸ்ட் ஆபீசரா இருந்தாரு ஆனந்தரங்கம் பிள்ளை, அவருடைய டாக்டர் சொல்லப்பா. ஓஹோ, அவர் பொண்ணா? சரிப்பா அம்பலம், இத பாரு. அட நீ என்னடா திருதிருன்னு எல்லாம் கன்றாவியா இருக்கப்பா. இத பாரு, இதுவாவது உறுதியா இருக்குமான்னு கேளப்பா. ஏன்னா பெரிய எடுத்த விஷயம், அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம். அப்ப சரி, நாளைக்கு காலையில பொண்ணு பார்க்க வரலான்னு சொல்லி அனுப்பிச்சலமா? சொல்லுண்டா. நல்ல விளையாட்டு பிள்ளைங்கப்பா. பத்மினி என்னப்பா? அவங்க எல்லாம் வந்துட்டாங்கம்மா. இத வந்துட்டேப்பா. டேய் சிவகுமந்து, எஜமா சீக்கிரம் குடுறா.
பொண்ணு இதோ வருது. வரட்டும் வரட்டும், இதோ வரட்டும். அதனால என்ன என்ன மாப்பிள்ள யாரு? காலி கட்ட போறவர். இவன் தான் நம்ம பையன் கணபதி. அப்படியா? ஆமாங்க. அவர் யாரு? என்னையா? என்பது இவன் எங்க அத்த மகன். எஸ் எஸ். ஓஹோ அப்படியா? நமஸ்காரம். நமஸ்காரம். பாட்டு கேட்கலாமா? ஓ தைரியமா கேளுங்க. கிராமப்புறம் வைக்கட்டுமா இல்ல ரேடியோ திருப்பிட்டுமா? அட போடா புதுமடையா, நம்ம குழந்தைய பாட சொல்றாருடா. அப்படியா? ஐ அம் சாரி. இங்கிலீஷ்ல எல்லாம் வருத்தப்படுறாரு. உங்களுக்கு டான்ஸ் தெரியுமோ? ஏன், நாட்டியக்கழகம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமா, உங்களை தான் கூப்பிடலாம்னு இருக்கேன். தாளம் போட சும்மா இருக்கியா? இன்னும் மிதந்துகிட்டே இருக்க, மோரில் போட்டா மிளகா மாதிரி. எனக்கு ஆட தெரியும், பாட தெரியும். போதும், வேற என்ன வேணும்? ஓ, ஒரு பெண்ணுக்கு ஆடுறதும் பாடுறதும் தெரிஞ்சாலே போதும்னு நினைக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி, கரெக்ட். அடுப்பங்கரையில ஒரு ஆட்டம், படுக்கறையில ஒரு பாட்டு. அப்ப உன் வாய கொஞ்சம் பூட்டு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பெண் பார்க்க வர்ற எல்லாருமே முதல் கேள்வி பெண்ணுக்கு பாட தெரியுமான்னு தான் கேக்குறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த புருஷனாவது தன்னுடைய மனைவிய ஒரு நாளாவது பாட சொல்லி கேட்டதுண்டா? கேட்கணும், கேட்கணும். அது மட்டுமல்ல, பாட தெரிஞ்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தினம் ஒரு மணி நேரமாவது அவ பாட்டை கேட்டு ரசிக்கணும்னு ஒரு சட்டமே வரணும். ஆரம்பிச்சாண்டி. அப்புறம் என்ன பிள்ளவாள்? என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? ஏண்டாப்பா என்ன? ஓ ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மனைவியா இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கப்பா. ஏமா பத்மினி, கொஞ்சம் இருங்கப்பா, நானும் சில கேள்விகள் கேட்கவே வேண்டாம். நானே சொல்லிடுறேன். நான் நாகரிகத்தின் எவரே சீர்திருத்த சிகரம். உட்காருங்க, உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கேட்க வந்த கேள்வி அதல்ல. உங்களுக்கு பாட தெரியுமா? பாட்டா? நம்ம என்ன சங்கீத போட்டியா நடத்த போறோம்? இல்ல, நான் பாடி உங்களை மகிழ்விக்கிற மாதிரி நீங்களும் பாடி என்ன மகிழ்விக்க வேண்டாமா? எனக்கு பாட தெரியாது. போகட்டும், நாட்டியமாவது. நான்சென்ஸ், இது என்ன கேள்வி? ஆத்திரம் வேண்டாம், நான் உங்களுக்கு பொருத்தமான மனைவியான்னு பரீட்சை செய்து பாக்குறீங்களே, அத போல நீங்க எனக்கு பொருத்தமான கணவன் தானான்னு நானும் பரீட்சை செய்து பார்க்க வேண்டாமா? அப்புறம் இன்னும் என்ன கேட்கணும்? உங்களுக்கு என்ன உத்தியோகம்? நான் உத்தியோகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆயுள் பூராவும் ஆனந்தமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்பா சம்பாதிச்சு வச்ச பணத்துல அப்படித்தானே? உழைப்பை அலட்சியப்படுத்துறதுதான் நாகரிகமா? அலட்சியப்படுத்தல, அவசியம் இல்ல. நம்ம நாட்டுல யாரா இருந்தாலும் சக்திக்கு தகுந்தாப்புல உழைக்காம சாப்பிடுறது மன்னிக்க முடியாத குற்றம். இது மேடையில பேச வேண்டிய பேச்சு, நான் பிரசங்கம் கேட்கறதுக்காக வரல. போகட்டும், உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஏன், நீங்க உத்தியோகம் பார்க்க போறீங்களா? மனைவிக்கு சமத்துவம் கொடுக்கற உண்மையா இருந்தா நீங்களும் சில நாளைக்கு சமைக்கணும் இல்லையா? சம உரிமைன்னா இதுதான் அர்த்தமா? உங்க அகராதிப்படி என்ன அர்த்தமோ? மேல்நாட்டு பெண்ணுக்குள்ள எல்லா சுதந்திரமும் கொடுப்பேன். அப்படின்னா மனைவி எங்கேயும் போகலாம், யாரோடும் கை குலுக்கலாம், கணவனை பிடிக்கலன்னா கைவிட்டு விடலாம். ஏன், அதுதானே மேல்நாட்டு நாகரிகம்? என்ன கேட்டுமா வாதம் முட்டுதே? நல்ல விதி, நானும் கேட்டுட்டாண்டா இருக்கேன்.
என்னங்க பிள்ளைவாள் அது இத வந்துட்டேன் ஏம்மா உனக்கு மாப்பிளைய பிடிக்குதா இல்லப்பா எனக்கு எந்த விதத்திலயும் ஒரு தகுதி இல்ல அதிக பிரச்சனைதானம் அப்படி சொல்வது அசட்டுத்தனம் பேச்சில கூட இங்கிதம் இல்லையே அத உங்ககிட்ட இருந்துதான் உலகத்துக்கு சப்ளை பண்ணணும் அப்பா இந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாம் புறப்படுங்க இத தெரிஞ்சுக்க இவ்வளவு நேரம் ஆச்சாடா மடப்பயமாவன எல்லாம் வேணதாண்டா போ அப்ப நாங்க வர்றோம் பிள்ளவா சரி வாங்க நாங்க வர்றோம் ஏம்மா அவங்க பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்டு அனுப்பிச்சதுக்கு வர சொல்லுங்கப்பா நீ சொன்னியே போவே சந்தேகம் இந்த நாடகம் ஆடுறதுக்குனா கணபதி அம்பலம் அந்த குட்டி என்னன்னா கேள்விடா கேட்டுட்டான் நாக்க புடுங்கிட்டு சாகலாம் போல இல்ல டேய் அவ ஒன்னே ஒண்ணுதான்டா கேக்க மறந்துட்டான் என்ன உனக்கு புடவை துவைக்க தெரியுமான்னு டிரைவர் காரை நிறுத்தப்பா ஏன்டா இப்ப அதையும் கேட்ட சொல்லாம்னா அந்த அகம்பாவக்காரிய பார்த்து பழிச்சு போய் அங்க போறேன் கும்போணத்துல அடிபட்டதுக்கு குத்தாலத்துல வந்து மீச துடிச்சுதான் அப்ப மழை பேஞ்சுது இடி இடிச்சுது பேசாம குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்தியே அப்ப நான் இந்த இது பண்ணி ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா இப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு எல்லாம் ஆனது போதும் பேசாம வா இல்லடா கணபதி எனக்கு மனசு கேட்கல அவளை பார்த்து ஆயிரக்கணக்கான கேள்விகளை அள்ளி வீசி அவளை திணற அடிச்சு உன் கால்ல வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி செய்ய போறேன் நிஜமா வா அப்ப சரி வா நீ எங்க வர்ற நீ பேசாம வீட்டுக்கு போ உனக்கு உடம்பு நல்லா இல்ல உடம்பு அலட்டிக்காத அதெல்லாம் ஏன்ட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன் என்ன வரட்டுமா சரி சரி ஆல் ரைட் விஷ் யூ ஆல் சக்சஸ் கோஷ்டில வந்த பயலா பயல பின்ன கிழவனா ஆமா என்ன அது திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு நிக்கிறிய ஆமா எனக்கு திருட்டு மொழி இவருக்கு ராஜமொழி நல்லா பேசுறான இந்த பைய ஆமா மறுபடியும் இங்க எங்க வந்த எங்கயும் வரல போய்கிட்டு இருக்கான் போங்க எங்க போய் தொலைஞ்சான் இந்த பைய ஏய் டிரைவர் என்னடி அது இதேதான் அப்புறம் சொல்ற என்ன சாமி இது குப்பைய கலர்றீங்க அட சும்மாறா என் உயிரே இதுக்குள்ள இருக்கு குப்பை உள்ளவா இன்று மாலை பார்க்கில் ஆஹா வண்டி 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 ஆண் உள்ளதாண்டி இருக்க
காலேஜில் ஆரம்பிச்சு கல்லு வழியா அனுப்புற அளவுக்கு வளர்ந்துருச்சா உங்க காதல் கண்ணி போடு. ஆமா அப்பா கிட்ட சொல்லிட்டியோ? எப்படிடி சொல்றது, எப்படிடி காதல் பண்ண? கல்யாண விஷயத்தை பத்தி அப்பா பேச்சு எடுத்தா தானே நான் சொல்றதுக்கு. நானா போய் பாப்பி. என்ன உங்க நாகரிக பைத்தியத்துக்கு இப்பாவது புத்தி வந்திருக்குமா? அவனுக்கு புத்தி வந்ததோ இல்லையோ எனக்கு உயிர் வந்தது. அப்படின்னா அந்த பயலை நீ பிடிக்கலன்னு சொல்ற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இல்ல, தெரியுமா உனக்கு? அப்ப அந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைச்சீங்களா? என்ன என் பேர்ல அவ்வளவு அவநம்பிக்கை உங்களுக்கு? நான் இப்ப என்ன சொன்னேன்? அம்மா நீ ஸ்டார்ட் பண்ணாத, நான் சொன்னதெல்லாம் தப்பு, மன்னிச்சுக்க. தப்பு தானே? ஆமா போடுங்க தப்பு கரணம். யாரு தப்பு கரணம்? முடியாது முடியாது. பாப்பி நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட கேட்டியா? அப்பா கிட்ட கேக்குறதுக்கு வெட்கமா இருக்கு. அப்ப ஒரு காரியம் செய்யலாம். என்ன? நானே வந்து உங்க அப்பா கிட்ட கேக்குறேன். தயா உன் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கணும், கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறேன். சரிதான், பொண்ணு கேக்குற லட்சணமா அது, கொலை பண்ணிடுவேன்னு பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஓஹோ சரதான் சரதான், இதுக்காகத்தான அந்த பயம் மறுபடியும் இங்க வந்து தெரிஞ்சுகிட்டு இருந்தா? ஆமா தாத்தா ஆமா. மாப்பிள்ள தேட வேண்டிய வேலை ஒண்ணு உங்களுக்கு விட்டுது போங்க. பலே பலே பலே. ஆமா தனக்கு பொருத்தமான புருஷனை தேர்ந்தெடுக்கக்கூடிய திறமை அவளுக்கு இருக்குது, அது தெரிஞ்சுதானே நானும் பரிபூர்ண சுதந்திரம் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும் போது என்னத்துக்காக எங்கிட்ட இதை மறைக்கணும்? மறைக்கல தாத்தா மறைக்கல, உங்ககிட்ட சொல்றதுக்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா அவ்வளவுதான். ஓஹோ அப்படியா, இத பாரு இந்த விஷயத்த எங்கிட்ட சொன்னதை பத்தி அட்மினு கிட்ட மூச்சு விடக்கூடாது, அவளாவது எங்கிட்ட வந்து சொல்லட்டமே. என்ன சொல்ற? சரி அதுக்குள்ள நீ சொன்ன அப்புறம் நிஜமாவே உன் கழுத்துல தாலிய கட்டி கொடுக்க. ஆமா ஐயோ தாத்தா சொல்லவே மாட்டேன். எப்படியாவது சாவித்திரி அந்த கணபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்படி முடியும்? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். நீயா? என்ன? இங்க வாங்க. எப்படி? பிரமாதம் பிரமாதம் உன்னுடைய ஐடியா. இது வெற்றி அடையறதுக்கு உங்க உதவி ரொம்ப தேவை. உன்னுடைய ஆக்கிய எதுவானாலும் அரை நொடியில் நிறைவேற்ற காத்திருக்கிறேன். இதோ பத்மினி தான் ரெடி. I am Ragini Devi from London. Please take your seat. Where is my daughter? Papi? Yes, Daddy. Success! Grand success! Daddy! என்னம்மா இதெல்லாம்? அரே நம்ம சாவித்ரியா? இல்லப்பா இப்போ அவ பேரு மிஸ் ராகினி தேவி. மிஸ் ராகினி தேவி? மேகப்பெல்லாம் ரொம்ப பிரமாதம் ரொம்ப பிரமாதம். எஜமா நான் எப்படிங்க? அடி செக்க நீ பட்லராவ போயிடலாம்டா. டேய் போய் கார் ரெடி பண்ண சொல்லு. ஏம்மா உங்க நாடகத்தை பத்தி கணபதியுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியும்பா? அப்போ புறப்படுங்க. தயவு செஞ்சு ஓரமா நடந்து போங்க. அமெரிக்கா மாதிரி வராது வராது வராது.
அமெரிக்கா அமெரிக்கா என்னடாது அமெரிக்கா போடா உள்ள போடா அமெரிக்கா போடா அமெரிக்கா அமெரிக்கா போடா உள்ள பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் அமெரிக்கா அமெரிக்கா என்னடாது மாமா இந்த பையன் ஒண்ணு இல்ல மாமா ரோட்ல பேரிக்க அழுத்திட்டு போனா அதை பார்த்து இவன் கண்டதெல்லாம் வாங்கிட்டு உடம்பு என்னத்துக்கு ஆகுறது வாங்கடா அதான நானும் இவங்கிட்ட சொல்றேன் கண்டதெல்லாம் பாப்பு வாடா அமெரிக்கா 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 டேய் என்னடா அவ இந்த லோகத்து பெண்ணே அல்லடா வேற யாரா அவ ஊர்வசியோ ரம்பைதானோ ரஜிதானோ ரெம்மன் உலகை வெல்ல படைத்தானோ அம்பலம் இவள் ஊரானியது பேர்தானியது யார்தான் அறிவார்தான் இதை உன்னதமாகவே வந்தாள் எந்தன் உள்ளத்தையே கொள்ளை கொண்டாள் ததீங்கணத்தம் ததீங்கணத்தம் ததீங்கணத்தி கழுத பார்த்ததா பாரு எவனால் கேட்டு சிரிக்க போறாண்டா அவளுடைய அருமை உனக்கு என்னடா தெரியும் ஆஹா என்ன அழகு என்ன ஸ்டைல் ஐயோ ஐயோ அமெரிக்காவில இருந்து வந்தவடா அமெரிக்கா அமெரிக்கா சும்மா இருக்க மாட்ட அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு உதப்ப உனக்கு என்னடா நான் 1000 தடவை சொல்லுவேன் கத்துக்கழுத அமெரிக்கா அமெரிக்கா சும்மா அமெரிக்கா 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 போலே
உண்மையா பாடுறேன். கணபதி, ஐயோ என்னடா அது? அம்பலம், அந்த கோகிலம் எப்படியோ என் இருதயத்துக்குள்ள பூந்துட்டாரா? எக்ஸ்ரே எடுத்து பாப்போமா? அம்பலம், இது விளையாடுறதுக்கு சமயம் இல்ல. எப்படியாவது நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்டா. கல்யாணமா? ஆமா. அவ வீட்டு பட்லரா கூட உன்ன வச்சுக்க மாட்டாடா. ஏன்டா? உன் பர்சனாலிட்டியை பார்த்துதான். அம்பலம், நீதான் எப்படியாவது ஏற்பாடு செய்யணும்டா. இப்ப ஏற்பட்ட அழகி எனக்கு கிடைக்கலன்னா நான் பிரம்மச்சரியத்தை விட்டுதான் என்ன பிரயோஜனம்? அடே கணபதி, கவலைப்படாதே. இல்ல, இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடியா பண்றேன். அம்பலம், இதுக்காக நான் உனக்கு 100,000 தேங்க்ஸ் போடுறேன். அப்படியா? ஆமா. நான் உனக்கு ஒரு நோ மென்ஷன் கூட போட மாட்டேன். பேசாம போய் படுத்து தூங்கு. தூக்கமா? எனக்கா? எங்கேந்தா வரப்போகுது? அமெரிக்காவில இருந்து உனக்காக ஸ்பெஷலா வரப்போகுது. போய் படுத்து தூங்கு. அடக்கமா கழுத. இவன் உண்டா எங்க போனாலும். ஏண்டா, ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா? அச்சு, சும்மா இரண்டா வாய மூடிக்கிட்டே. வந்து உங்க எஜமானிய மாலை பாக்கணும். ஆமா, பாக்கணும். உட்காருங்க, வருவாங்க. அப்படி ஒண்ணுமில்ல, அம்மா வராங்க. ஓ, பேசா வரட்டுமே. வாங்க வாங்க. நமஸ்காரம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ. நீங்க வந்த உடனே இந்த வீட்டுக்கே ஒரு தனி கலை ஏற்பட்டு போச்சு. வீட்டு அலங்காரம் எல்லாம் ரொம்ப நாகரிகமா இருக்கு. இது என்ன பிரமாதம்? நீங்க எங்க அமெரிக்கா வீட்டை பாத்துருக்கணும். நாங்க நடக்கிறதா இல்ல, பின்ன பறந்துகிட்டே போவோம். என்ன முழிக்கிறீங்க? லிப்ட் சார், லிப்ட். ஓ, ஐ சி. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? உங்களுக்கு ஒரு கார் தேவைன்னு கேள்விப்பட்டோம். ஆமா ஆமா, கார் தேவைன்னு கேள்விப்பட்டோம். என்ன கார்? கிறிஸ்லர். கிறிஸ்லர், அது ரெடியா இருக்கு. நீங்க எப்ப வேணுமா இருந்தாலும் வந்து பாக்கலாம். நான் இந்த எழுத்த வீட்டுலதான் இருக்கேன். ஓ, ஆப்போசிட் ஹவுஸ். அங்க கூட ஒரு வயசான அம்மா. ஆமா ஆமா, வயசான அம்மா. அது நம்ம வீட்டுல இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஈ. அன்னைக்கு நான் இங்க வந்திருந்த போது எதிர்த்த விட்டு அம்மாவை பார்த்தேன். அது ஒரு சுத்த கர்நாடகம். இருந்தாலும் சங்கமான அவங்க. ஐ லைக் ஹர் வெரி மச். அப்படியா? அவங்க என்னுடைய மதர் தான். இஸ் இட்? வெரி குட். கண்ணம்மா, பேபி தூங்க முடிச்சிருச்சா பாரு. பேபியா? அம்மா, இதோ வருதே பேபி. நாயா? நாயா சார். அது பின்ன?
நாய் குட்டி சார். இது ரஷ்யாவுல வாங்கினது. அரே நீங்க ரஷ்யாவுல போயிருக்கீங்களா? உலகம் பூரா சுத்தி பார்த்திருக்கோம் சார், சுத்தி பார்த்திருக்கோம். ஓ கண்ணம்மா டிஃபன் கொண்டு வா. மேடம் இவனுக்கு மேல்நாட்டு நாகரிகத்துல அபார மோகம். இந்தியாவில எல்லாரும் காதல் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது இவனோட நம்பர் ஒன் அபிப்பிராயம். நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவே இன்னும் பிரம்மச்சாரியாவே இருக்கேன். குட் ஐடியா. கண்ணம்மா ரேடியோ ஆன் பண்ணு. தொடாதீங்க. வண்டர்ஃபுல் காஃபி. உங்களுக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆமா உலகத்திலேயே உயர்ந்தது மேலாட்டு சங்கீதம் தான். உலகத்திலேயே உயர்ந்தது கர்நாடக சங்கீதம் தான். உலகத்திலேயே உயர்ந்தது கர்நாடக சங்கீதம் தான். உங்களுக்கு பாட தெரியுமோ? ஓ தெரியுமே. போலாமா? அப்ப நாங்க வரோம். ஓ ஹேண்ட்கர்சி. டோன்ட் டச் இட். தரையில ஏதாவது கிருமிகள் இருக்கும். கிருமிகள்? ஆமா எஸ் எஸ் இருக்கு இருக்கும். அப்ப நாங்க வரோம். உங்க பேரு? கணபதி. ரொம்ப பழைய பேர். பேர்ல ஒரு நாகரிகமே இல்லையே. ஆமா நான் மாத்தி வச்சுக்கிறேன். உங்க பேரு? ராகினி தேவி. ராகினி தேவி. வாட் எ வண்டர்ஃபுல் நேம். அந்த வேலையை மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா மிஸ் ராகினி தேவி, உண்மையே சொல்றேன், உங்களை பார்த்ததுல இருந்து என்னுடைய கார் காரு காரு. ஆமா அத நீங்க எப்ப பாக்க வர்றீங்க? அமெரிக்கால இருக்கிற காரு வரதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆர்டர் பண்றேன். தேங்க்ஸ். லவ் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்னும் பிரம்மச்சாரியாவே இருக்கேன். மிஸ் ராகினி தேவி, உங்களை பார்த்ததுல இருந்து போடி நீயும் மிஸ்டர் அம்பலமும் கண்ணால பேசிக்கிட்டு இருந்தத நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். கவியின் கனவில் வாழும் காவியமே, கருத்தில் அழகு செய்யும் ஓவியமே, உயிரோவியமே. இளகவியின் கனவில் வாழும் காவியமே, கருத்தில் அழகு செய்யும் ஓவியமே, கருத்தில் அழகு செய்யும் ஓவியமே, உயிரோவியமே. இளகவியின் கனவில் வாழும் காவியமே. இளங்கவியின் கனவில் வாழும் காவியமே, கருத்தில் அழகு செய்யும் ஓவியமே, கருத்தில் அழகு செய்யும் ஓவியமே, உயிரோவியமே. இளங்கவியின் கனவில் வாழும் காவியமே. காபி கசக்குதம்மா மிளகாய் காரம் இனிக்குதம்மா, காபி கசக்குதம்மா மிளகாய் காரம் இனிக்குதம்மா, பூ போன்ற இட்லியும்
புரியும் புனிப்பாய் தோணுதம்மா பூ போன்ற இட்லியும் புரியும் புனிப்பாய் தோணுதம்மா சாப்பிட வேண்டும் என்றால் வயிறோ கண்டை பிடிக்குதம்மா சாப்பிட வேண்டும் என்றால் வயிறோ கண்டை பிடிக்குதம்மா சாப்பிடும் ஆரஞ்சியும் வியாதியே அதிகமாகுதம்மா தீராத காதலிலே தேன் மொழியாளே வேறு யாராலும் போகாது மான் விழியாளே தீராத காதலிலே தேன் மொழியாளே வேறு யாராலும் போகாது மான் விழியாளே மீறிவிட்டால் காதல் ஜொரம் மின்னலிடையே அன்றோ மீறிவிட்டால் அன்றோ மீறிவிட்டால் காதல் ஜொலம் மின்னலிடையே தர்மாமீட்டருக்கு மடங்காது அன்ன பெடையே பாராயோ அன்புடனே பஞ்சவர்ணமே திரும்பி பாராயோ கண்ணால் பாராயோ அன்புடனே பாராயோ 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 பாரா ஏண்டா பாடி தொலையாண்டா அடே பாடுண்டா என்ன ஞானம் என்ன சாரீரம் என்ன இனிமை உங்க நடிப்பு பிரமாதம் ஏன் நிறுத்திட்டீங்க பாடுங்க போதும் விளக்க வேண்டாம் உங்க வாழ்க்கையே இப்படித்தான் போலியா இருக்கும் போல உங்க உண்மை சுரூபம் தெரியாம எவ்வளவு பெரிய தவறு பண்ணா இருந்த உங்களை பார்த்ததும் நல்லவர்னு நினைச்சேன் காதல் கொண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தீர்மானிச்சேன் நீ தானடா பாட்டு பாடணும்னு சொன்னா அதுக்காக ஒரு ஐடியா பண்ணேன் ஐயே ஐடியாவா மண்ணாங்கட்டி ஐடியா அப்படின்னா நீயே உன் கழுத குரல்ல கத்தி தொலைச்சிருக்கலாமடா அப்படி செஞ்சிருந்தாலும் நல்லா தாண்டா இருந்திருக்கும் இப்ப உள்ளதும் போச்சடா ஆஹா அகில உலகம் பூராவும் தேடினாலும் இப்ப ஏற்பட்ட அழகி கிடைப்பாளாம் ஆஹா என்ன அழகு என்ன படிப்பு என்ன அந்தஸ்து ஐயோ அமெரிக்காவிலேருந்து வந்தவடா அமெரிக்காவிலேருந்து வந்தவ டேய் அம்பலம் இப்ப நான் சொல்றேன் நீ என்னுடைய அதிர்ஷ்டத்துக்கு ஒரு யமனாகவே வந்திருக்க தடியா மடையா நிறுத்தா இன்னையோட இந்த நிமிஷத்துல இருந்து நம்மோட சிநேகத்துக்கு சீட்டு கிழிச்சாச்சு குட் பை குட் பை ஏ அம்பலம் ஏதோ கோக்கல தெரியாதனமா பேசிட்டா இனிமே அப்படி பேச மாட்டேன் மிஸ்டர் கணபதி நான் ஒரு முட்டாள் மடையன் சூழ்ச்சிக்காரன் பொறாமைக்காரன் இல்ல அம்பலம் அம்பலம் அவ்வளவு நான் தான் அவ்வளவு நான் தான் அம்பலம் நான் இனிமே அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் என்ன மன்னிச்சிடு அம்பலம் நெருக்கடியான சமயத்துல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ பத்தா கவலைப்படாத இல்ல கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் எழுந்திரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா பண்றேன் ஐடியாவா வேணாண்டாங்க அப்பா வேண்டாம் வேண்டாம் ஐடியாவே வேண்டாம் ஏதா காரியம் உருப்பிட முடியா பாரு பயப்படாதரா இல்ல இல்ல நல்ல ஐடியா பண்ணு 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 இரு சாகின் என்னமோ சொல்றீங்க ஐயோ கடவுளே ஒண்ணு இல்லம்மா டோன்ட் வரி நம்ம வீட்டுக்கு எடுத்த வீட்டுல ஒரு பெண் வந்திருக்கா மிஸ் ராகினி தேவி எதுவா பேசுற அவங்க காதல விழுந்தா வம்பு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா கேட்டேட அம்பலம் அவன் ஒண்ணு கேட்க வேணாமா நீயே கேளுனா இச்சக்காரன் மகாராஜா விட்டு பொண்ணுக்கு ஆசைப்பட்ட கதையா இருக்க அம்மா அவளை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா நம்மால எப்படி முடியும் முடியாதே நிச்சயமா முடியாதே இதோ இப்பவே என் பின்னால வந்து உன் பிள்ளையனுடைய பணத்தை கணத்துக்குள்ள பாரு டே 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 வாடா இங்க ரொம்ப உடம்ப அலட்டிக்கிறிய ஏன் வேண்டாமா வேணாம் ரைட் அத்தை நீங்க முயற்சி பண்ணா ஒருவேளை நடந்தாலும் நடக்கலாம் சரியாப்பா நான் பேசி பாத்துறேன் ரைட் ரொம்ப தேங்க்ஸ் அம்மா தேங்க்ஸ் சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க
என்ன குட்டி போட்ட போன மாதிரி அங்கே இங்கே சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னத்த சொல்றது போ, ராகினி கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ஜாலியா பேசுவோம்னு முயற்சி பண்றேன். ரொம்ப பரிதாபம் தான்டா. என்னடா என்னமோ கல்யாணம் ஆச்சு தம்பதிகளை அப்படி தனியா விட்டோங்கிறது வேண்டாம். இனிமே தாலி கட்டி முடிஞ்ச உடனே விருந்தாளிகள் வீட்டை காலி பண்ணணும்னு ஒரு சட்டம் வரணும். ஆமாண்டா, உன்ன மாதிரி மூளை இல்லாம பேசுற பசங்களை எல்லாம் ஜெயில புடிச்சு போடணும்னு சட்டம் வரணும். ராகினி மூணாவது அறையில இருப்பா, போய் பாருப்போம். தேங்க்யூ. ராகினி வாடாப்பா. என்ன வேணும்? வேணும் ராகினி தேவி. முதல் குழந்தைக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன? அமெரிக்கா. ஹலோ ராகினி தேவி. ஜஸ்ட் எ மினிட் ப்ளீஸ். கம் ஆன். ஹலோ ராகினி தேவி, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். வாங்க மாப்ள. பரவாயில்ல பரவாயில்ல. மை டியர் ராகினி தேவி, யாராவது? ஓய்யோ, மை டியர் ராகினி, இன்ப மோகினி, என் ஹிருதய ராணி. அம்மா. ஓ, அடே அம்மா, நான் இங்க ஒங்கிட்டு இருக்கேனே, சாமி கூட சொல்லாதீங்க. விடுஞ்சது போ, வா வா. சரி சரி, இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் சரிப்பட்டு வராது, வா போலாம். என்னப்பா? அம்மா, நாங்க ரெண்டு பேரும் அப்படி ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வரோம். நல்லா இருக்க? நல்லா இருக்கல? வெரி குட். அடா, கங்கணத்தை உட்காந்து வெளியே போலாமா? ஓ, கங்கணம் இதோ இருக்கே. நான் இதை அப்பவே அவுத்துட்டேம்மா. அட பாவி பையல, கட்டிக்கடா. சரி, நாங்க போயிட்டு வரோம். இப்ப போக கூடாதுடா, சொல்றதை கேளுடா. அதெல்லாம் முடியாதம்மா, நாங்க கட்டாய ஹனிமூன் போயிட்டு தான் வருவோம். காலையில இருந்து அது இதுன்னு சொல்லி அக்னிக்கு முன்னால எங்களை உட்கார வச்சு உயிரியே வாங்கி விட்டீங்களே. ஆமா ராகினி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவளுக்கு இந்த பட்டிக்காட்டு வழக்கம் எல்லாம் பிடிக்காதம்மா. அவ அமெரிக்காவில வாழ்ந்தவளாக்கும், அமெரிக்காவில, தெரியுமா? கமாந்திய ராகினி இழுத்துக்கிட்டு எங்கே போற? அவங்க அவ்வளவுதானே, இதுக்கு அப்படி அலற? அடி போடி பைத்தியமே, சின்னஞ்சிருசுங்க அப்படிதான் சந்தோஷமா இருக்கணும். பாருங்களேன், இவள வயசான உடனே பழசெல்லாம் மறந்துட்டா. இல்ல பிள்ளைவா, சொல்லுங்க. போட்ட திட்டப்படி எல்லாம் முடிஞ்சது. பாதி கிணறு தானேப்பா தாண்டி இருக்கு. அந்த பொண்ணு சாவித்திரிங்கிறது அவனுக்கு எப்ப தெரிகிறது? எனக்கு என்னமோ இந்த ஏற்பாடு எல்லாம் சரியா நடக்கும்பா. சும்மா இரு, நீ ஒரு சந்தேக பிராணி. நல்லா சொன்னீங்க. வாட் நான்சென்ஸ்!
கேட்டா போறீங்களா இல்ல உங்களையும் சாக்கு பைக்குள்ள பிடிச்சு போட்டுடுமா காருக்குள்ள எத்தனை பசங்க இருக்காங்க தெரியும்ல உள்ள பிடிக்கறானாமா வாடா வாடா எப்படி பாத்தியா ஆமா வாங்க சாவடிக்கு எடுத்துட்டு போலாம் எடுத்துட்டு போங்க ஐயா எங்க கையை எடுத்துட்டு போறீங்க சாவடிக்கு ஏ உதைக்க ஐயோ
ஐயா நான் சத்தியமான சொல்றேன் நான் பிள்ளை பிடிக்கிறவன் இல்லையா அர்ச்சந்திரன் மாவன் ஓரன் ஐயோ 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 என் வைஃப் வந்து தேடுவாளே ஓ மை டார்லிங் ஓ மை டார்லிங் ராகினி ராகினி உயிர் போயிடும் உண்மை சொல்லு எங்க வச்சிருக்க பிள்ளைகள் ஐயா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் மேலயும் ஆணை வச்சு சொல்றேன் நான் ஒரு பாவத்தையும் அறிக்கை மெதுவா இலை எலும்பு ஒடிச்சு போகும் கண்ண தோண்டி கேள் தம்பி உள்ளத சொல்லு அவன் படாத பாடுபட்டு பிள்ளைய பார்த்தா நீ பறந்து மாதிரி வந்து கொத்திக்கிட்டா போறா என்ன பார்த்தா படித்தவனா நாகரீகமானவனா நாணயமானவனா நல்லவனா தெரியலையா உங்களுக்கு எல்லாம் தம்பி வேஷம் போடுறான் ஐயா வேஷம் இல்லையா கையில பாத்தியா இதுதான் பிள்ளைங்களை வசியம் பண்ற மந்திர கயிறு ஐயா மந்திர கயிறு இல்ல எனக்கு நேத்துக்குதான் கல்யாணம் ஆச்சு இது கங்கண கயிறு நம்பாத கங்கனை தவிக்காம எங்கேயாவது மாப்பிள்ளைய வெளியே அனுப்புவாங்களா உமன்னு அம்மாண்ணே பெருசா போடுறான் அம்மா அண்ணே முதல்ல அவசியத வெளியேறி சரி அம்மா நீ சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா உன் பேசி கேட்காம போறது தப்புதாம்மா சொல்லு உண்மையை சொல்லு சொல்றேன் ஐயா உண்மையை சொல்லு நான் எங்க இருந்து உண்மையை சொல்ல போறேன் அண்ணே அஜிஜா என்ன இல்லையா அண்ணே உண்மையை சொல்ல மாட்டான் இங்கே கிடக்கட்டும் வாங்க சாவடி பிடிக்கிட்டு போகலாம் தனியா விட்டு போறீங்களே ஐயா ஐயா கதவு சாத்தாதே கதவு சாத்தாதே ஐயா 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 ஐயோ எப்படி என்ன தைரியம் உங்களுக்கு அப்புறம் பார்த்தா என்ன ஆகும் ஒண்ணும் ஆகாம தெரியுமா பண்ண பூவும் பொழில் போலே நம் காதல் வாழ்வும் ஆகுமோ கல்யாணத்துக்கு அப்புறம் பத்மினி யாருகிட்டமா பேசிக்கிட்டு இருக்க அவர்தான்ப்பா வந்து இவர் அப்பா சமயக்காரன் வேணுமான்னு கேட்டாரு வேண்டாம் போன்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா தரவா ஆளு தேவையில்லப்பா போயிட்டு வா ஏய் என்னையா உங்களைத்தான் இங்க வாங்க ஏம்மா இவன் என்னப்பா நல்ல சமைப்பான் போல தெரியுது இல்ல வேண்டாப்பா முன்பின் தெரியாத ஆளையெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு நீ ஒண்ணு பொட்டி சாவியா கையில குடுக்க போறோம் நம்ம சமயக்காரன் தான் நாளைக்கு வந்துருவானேப்பா இவனும் இருந்துட்டு போட்டோம் அம்மா ஏய் வேலைய பாரு என்னடா தகச்சு நின்றுபிட்டு சம்பள விஷயம் தானே வேலைய பார்த்து போடுறேன் போடா ஏய் சிவக்குழந்து எஜமா இவனை புதுசா சமையலுக்கு சேர்த்துருக்கு வேலை பார்க்க விடுதலை எங்க அப்பா நீ வாழ்க இந்த பேர் என்ன பேர் என்னடா மண்ணாங்கட்டி என் மண்ணாங்கட்டி சாயந்திரத்துக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஃப்ரெண்டு வராரு வரட்டும் டிஃபன் கனஜோரா பண்ணணும் சொல்றது காதல விழுந்துதா கேக்குது கோதும் ஹல்வா மக்குமல் பூரி அது தெரியல ரசகுல்லா குலோப் ஜான் பூரி போட்டோ காராபுந்தி சாம்பார் அதுவும் தெரியல தேவையானத ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்துடுவான் சரி சரி உனக்கு தெரிஞ்ச டிஃபனை சரி போட போடப்பா ஏன் போல இருக்க உட்கார பண்ணாண்டின காபி சரி சரி குடு காபி போடியானாக்கா தரவ கிட்ட போய் மோதிரம் ஆயிருந்தா வாங்கிட்டு வாட்டுங்க ஐயோ என் மனாடி என்ன வேண்டா ஐயா வெளியில போறாரு வலையில அரிசி போட்டிருக்கேன் இறக்கி வச்சிடுறேன் அட படிச்சு வையானாக்கா என்ன தாயே உத்தியோகம் வாங்கி கொடுத்த
சாப்பிடுறது தவிர சமையல் சம்பந்தமா எனக்கு ஒரு இளவும் தெரியாது. போதும் போதும், இப்பவே உங்க அப்பிட்ட போய் உண்மையை சொல்லிடுறேன். ஐயோ, என் கதி என்ன ஆகும்? அவன் இப்ப இருந்தா அவனுக்கு ஒரு கோயில் கட்டி அதுல அவனை தூக்கி வச்சு கும்பிடுவேன். உன் கையால உபச்சரணை பண்ணிக்க என் கால கூட நெருப்புல வைக்கலாமான்னு தோணுது. ஓஹோ, அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா? இப்ப உங்க அப்பா கிட்ட யாருன்னு சொல்லிடுறேன். சொல்லிக்கீங்க. சொல்லிக்கவா. இந்தாங்க, நாம யார் தெரியுமில்ல? சரிதான், இப்படியே இருந்தா சாப்பாடு கூப்பாடுதான். மேல இருந்து அரிசி எடுங்க. எந்த மேல? ஐயோ, பரணி மேலே இருக்கு. பரவாயில்ல, பரணி மீதிலே பாய்ந்து ஏறுவேன் பத்மினி பெண்ணின் கடைக்கண் பணியிலே. என்ன சிரிக்கிற ரசி? இது வேற. ஆமாண்டா, பவுடரை பார்த்த உடனே அதை எங்கதான் பூசிக்குதுன்னு தெரியாம தலையில வேற அள்ளி கொட்டிக்கிட்டியாக்கும். ஆமா, உள்ள என்னடா சத்தம்? என்னடா உள்ள சத்தம்னு கேக்குறேன்? உங்க வீட்டுல பாத்திரங்களை எல்லாம் ரப்பர்ல அரிஞ்சு வச்சிருக்கீங்க, சத்தம் கேட்காம இருக்க. பத்மினி. அம்மா, பத்மினி. என்னப்பா அங்க? என்னமா பண்ற? அவருக்கு ஹெல்ப். என்னப்பா, அந்த புது சமயக்காரனுக்கு எந்தெந்த சாமான் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேப்பா. அதெல்லாம் அவன் பாத்துக்குவான். நீ ஏமா சிரமப்படுற? எப்படி இந்த மோதிரம் நல்லா இருக்குல்ல? போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போமா, டேய் வெந்நீர் எடுத்து போயிடு. ஒரு ஓவல் கொண்டா. ஓவல்லையே பிறந்து வளர்ந்த ஒரு துறை. ஹலோ, யாரு? நமஸ்காரம், நமஸ்காரம். மாப்பிள்ளையான வரீங்களா? பலே பலே பலே. மாப்பிள்ளையினுடைய போட்டோவை பார்த்தோம். எனக்கும் பத்மினிக்கும் பரம திருப்தி, பரம திருப்தி. அதோட ஓ, அதுக்கு என்ன, சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடுவோம். மாப்பிள்ளையுடைய போட்டோவை பார்த்தோம். எனக்கும் பத்மினிக்கும் பரம திருப்தி, பரம திருப்தி. ரோஜி, நம்ம பத்மியே தெரியுமா? வஞ்சகி. ஏய் மண்ணாங்கட்டி, ஏய் மண்ணாட்டியனோ, மண்ணாட்டியனோ, மண்ணாட்டியனே. மண்ணாங்கட்டிய காண கேட்டுமா? எது காணமா? என்ன அது? மண்ணாங்கட்டிய காணமா? அம்மா காணமா? இனிக்க இனிக்க பேசி என்னை ஏமாற்றி விட்டாயே மோசக்காரி. உன் கபட நாடகத்தை புரிந்து கொண்டே என் புதிய காதலனையாவது கைவிடாது, ஏற்றுக்கொள். ஐயோ, அப்பா, அப்பா, அப்பா. என்னம்மா? எங்கயோ போயிட்டாரேப்பா, இவர் தான். அம்பலம் தெரியுமா? நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் என்ன சும்மா தமாஷ் பண்ணலாம் நினைச்சா இந்த பய. நேத்து போனவங்களே என்ன காணப்பா? யாரு? அதான்ப்பா, சாவுத்திரியும் கணபதியும். அப்படியா? ஆமாப்பா,
எங்க கூட்டிட்டு போயிட்டானோ தெரியலையே. சந்திரமண்டலத்துக்கு. உனக்கு என்ன அதை பத்தி கவலை? அவன் பொண்டாட்டி அவன் இஷ்டம். மரத்தனமா பேசாதங்கண்ணு. அப்புறம் எனக்கு கோவம் வர போகுது. என்னங்க நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு? பின்ன பாறேன் ஏப்பா, ஒருவேளை அவனுக்கு சாவித்திரின்னு தெரிஞ்சு எங்கேயாவது கழுத்துக்கணுமே. பாருப்பா உங்க கிடக்குறாங்க நீ போப்பா சீக்கிரம். என்னடா தொந்தரவு? ஏன்பா அம்பலம், சுத்த பைத்தியக்கார மனுஷனா இருக்கியே. யாரவன்? நான் என்னமோ சும்மா தமாஷ் பண்ணலாம் நினைச்சா நீ அதை உண்மை நினைச்சுக்கிட்டு. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், போதுமா? அப்படியா? ஐ எம் வெரி சாரி மாமா. அம்மா, எங்க இவ்வளவு அவசரமா போய்கிட்டே இருக்காரு துரை? கணபதி ராகினியும் ஹனிமூன் போனாங்கல்ல, அவங்களை இன்னும் காணோம். அவங்களை தேடிட்டு தான் புறப்பட்டேன். அப்ப பரப்படுங்க. டிரைவர், கார் எடுத்துட்டு போப்பா. அத பாருங்க டிரைவர், நிறுத்தப்பா. என்ன முதலியார் வாழ்? வாங்க வாங்க. ஏது இப்படி? இது நம்ம பொண்ணுதாங்க. ஓ அப்படியா? ஆமா. இந்த பொண்ணோட வந்த பையன் எங்க? பையனா? தெரியாது. நான் வந்தப்ப இந்த பொண்ணு மட்டும்தான் கார்ல மூர்ச்சியாகி கிடந்தது. அப்படியா? டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? பொண்ணு சொல்றதுக்கு இல்ல சார், மூளையில பலமான அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஐயோ சாவித்ரி. சாவித்ரி, அம்பலம், ஓரந்தத்துக்கும் பாலசுந்தரத்துக்கும் ஒரு தந்தி கொடுப்பா. இவ நிலைமைதான் இப்படி இருக்கு. இன்னும் கணபதி கதி என்ன ஆச்சோ தெரியலையே. ஐயோ, என் கதி இப்படி ஆகணும்? ராகினி, என்னை எங்கெல்லாம் தேடி அலையறியோ? ஐயோ, ஒருவேளை கார் பிரேக் போட தெரியாம தவிக்கிறியோ? இருக்கும் இருக்கும். ராகினி, ராகினி, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா நானு? ஐயோ ராகினி, ஏன் தம்பி போலீஸ கூப்பிட பண்ணுவாங்க? என்ன ஆனானுங்க? அஞ்சு மைல் போயிட்டு வர வேண்டாமா? ராகினி, ராகினி, பெற்றவங்க வயறு எரிய எரிய பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போற இந்த பாவிய சும்மா விட கூடாது. குடிச்சைக்கு நெருப்ப வச்சுட்டா என்ன? சத்தத்தையே காணமே, என்னதான் பண்றான்னு பாரு. நம்ம இடத்துக்கு அவனை பாக்குறது, அவன் தான் நம்ம கூப்பிட்டுமே.
நீங்க நல்லா இருப்பீங்களா? போறண்டோம் பதினாலப்பா
உன் பொண்ணு பொண்ணு ஆபத்து வந்துறாரு பா. அட போகாதே. எப்படியாவது உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தா போதும். என் பொண்ணு கொன்னுட்டே ஐயா. டேய் சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் எப்படியே பா சும்மா இருப்பேன். ஏன்பா அம்பலம் கணவதி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? ஒரு தகவலும் தெரியல மாமா. எல்லா பத்திரிகையிலயும் விளம்பரம் பண்ணியிருக்கேன். சாவித்ரி சாவித்ரி இது என்னப்பா புது மாதிரியான வியாதியா இருக்கு? இதுக்கு என்னதான் வழி? கவலைப்படாதீங்க. எதிர்பாராம எப்பட்ட மாதிரி எதிர்பாராமலே சௌரியமா போயிடும் டாக்டர் சொல்லியிருக்கார். சொன்னாரா? மரணம் என்பார்கள். இங்கே நடக்கப் போவது கர்ணம் அல்ல, மோட்டர்பைக்கம் மோட்டர்பைக்கம் மோட்டர்பைக்கம். இந்த பலகைக்கும் அந்த பலகைக்கும் இடையில் இருப்பது 20 அடி தூரம். இதை தாண்ட போகிறா, எம்மளோட போராட போகிறா. இந்த பயங்கர நிகழ்ச்சியை பாருங்கள், கண்டு கழியுங்கள். நாம இப்ப எங்க இருக்கோம்? நான் ஓட்டிட்டு வந்த காரங்க அவர் எங்க? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. நீ கொஞ்சம் மூர்ச்சையா இருந்த, அவ்வளவுதான். வா போலாம். ஓடி வந்து மரியோ கணபதி கணபதி ஏய் அம்பலம், கூட கொஞ்சம் காசு கொடு. அப்பா
நீங்க எப்ப வந்தீங்க? எல்லாம் அப்புறம் பேசலாம். சும்மா இருப்பா. அம்மா ஹலோ ராகினி, இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த கையை தூக்கவே கூடாது. நம்ம இந்தியாவில டாக்டர்களே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் பண்ணுவோம், இப்ப பேசாம இரு. என்ன சார் இது? ஒண்ணும் இல்ல சார், அவருக்கு கொஞ்சம் சட்ட வைத்தியம். வாங்க மாமா. வாங்க அத்தை. ராகினி அவங்க யார் தெரியுமா? அவங்க தான் எங்க மாமா, அவங்க எங்க அத்தை. என்னது? ஒண்ணும் இல்லைங்க, இங்கிலீஷ் பாணியில உங்களை அறிமுகப்படுத்துறாரு. மாமா சாவித்திரி சௌக்கியமா? என்னமோ நாம செய்து வச்சதா இருக்கணும். என்ன சொல்றது? எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். அது சரி. மாப்பிள்ள எங்க? எங்க? இது வரைக்கும் மாமா வரப்பா. அம்பலம் உட்கார் சொல்றேன். என் தங்கைய நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா உனக்கு பாட தெரியணும், ஆட தெரியணும், சமைக்க தெரியணும். ஏமா அப்படித்தானே? போங்கண்ணா. இந்த வாசமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு உத்தேசம். கட்டி போலாம், கட்டி போலாம். ஹலோ டார்லிங். ராகினி இது வந்துட்டேன். சாவித்திரியா? நாகரீகத்தின் சிகரமாக காட்சியளித்த ராகினி சாவித்திரியா? ஆமா, உங்களால வெறுக்கப்பட்ட அந்த பட்டிக்காட்டு பெண் சாவித்திரி நான் தான். இதோ நீங்க விரும்பும் ராகினி. என்ன, வெறும் வேஷத்தையும் ஆரம்பத்தையுமா இத்தனை நாள் நாகரீகம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்? ஆமா, ரெண்டு பேர்ல உங்களுக்கு யார் தேவை? சாவித்திரி நீதான் எனக்கு தேவை. உள்ளத்திலே அழகு நிறைந்த உண்மை நாகரீக பெண்ணாகிய இந்த சாவித்திரி தான் எனக்கு தேவை. நீ எனக்கு மனைவி மட்டுமல்ல, போலி நாகரீகத்திலே பஞ்சடைந்து போயிருந்த என்னுடைய கண்களை திறந்து விட்ட குரு. இத்தனை நாள் உங்களை ஏமாறதுக்கு என்ன நினைக்கிறேன்? சாவித்திரி உன் மாசர் மாறாத அன்பையும் புரிஞ்சுக்காம உன் மனசை புண்படுத்திட்டு நீதான் என்ன மன்னிக்கணும். சாவித்திரி